ருத்ரன் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் லாவா லாரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இவருக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டுருக்கு. ரொம்ப திக்கான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா காளி வெங்கட் மட்டும்தான். எங்கே போனாலும் காளி வெங்கட்டை கூட்டிகிட்டு தான் போவார். நம்ம லாவா லாரன்ஸ் அப்பா வந்து நாசரி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், அவரோட ஒரு பார்ட்னரும் இருக்கார். இவங்களும் பிஸ்னஸ் மேன். இப்போ இவங்க பார்ட்னர் இவங்களும் சேர்ந்து இன்னொரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பணம் தேவைப்படுது. ஆனால் வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே அடகு வச்சு குறிப்பிட்ட கோடி வாங்கி அதை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது நாசரோட பார்ட்னர் இருப்பார்ல, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போய்ட்டுறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து நாசர் வீட்டில் சொல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் வீட்டில் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அதே நினச்சி நினச்சி அவர் இறந்தும் போயிட்டுறாரு. இப்போ வந்து லாவாலன்ஸ் அவங்க அப்பா இறந்தது என்ன பண்ணுறது தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும்போது பிரியா பவானி சங்கர் ஆல்ரெடி லவ் பண்ணியிருந்தார்ல, ஸோ அவரையும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த டைமில் கடன் கொடுத்தவங்க கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறான். உங்கள் அப்பா இது மேலாம் தான் கடன் வாங்கியிருக்காரு, எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லவுமே ஆல்ரெடி லாபாலன்ஸுக்கு வெளியூரில் ஒரு இது வந்திருக்கும். ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வெளியூருக்கு போனால் எனக்கு ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வெளியூரில் போய் உங்கள் கடனை அனுப்பிச்சிடுறேன், எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, இந்த வீட்டை மட்டும் விட்டு இந்த வீட்டு மேலே வாங்கின கடனை மட்டும் சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணம் புதுசில் ஒய்ஃபை வீட்டில் இங்கேயே விட்டுட்டு அம்மா கூட இவர் வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணுறாரு. அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போகிறது அவங்கள வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருது. இன்னொரு வாட்டி மாசமாகவும் இருக்காங்க பிரியா பவானி சங்கர். வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, கடனையுமே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் தான் சரத்குமாரை காட்டுறாங்க. சரத்குமார் எப்படின்னா ஒரு மிகப்பெரிய வில்லன், அவன் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய வீடை வந்து குறி வச்சு அதுவும் மெயினில் இருக்கணும், அந்த வீட்டில் இருக்கவங்க வயசானவங்களாக இருக்கணும், அவங்களோட பசங்க வெளிநாட்டில் வேலை செய்யணும். ஸோ அப்படிப்பட்டவங்களை வந்து ஒரு இன்ஜெக்ட் பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி கணக்கு காட்டி அவங்ககிட்ட கையெழுத்துலாம் வாங்கி இந்த சொத்தை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு ஏமாற்றி அந்த சொத்தை அபகரிக்கிற டீமாக தான் சரத்குமார் இருந்துட்டுருக்காரு. ஸோ அவரோட பிரபு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்துட்டுருக்காரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் பண்ணுறது. இதே மாதிரி கரெக்டாக வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களோட அம்மாவை சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா மறுநாள் பிரியா பவானி சங்கரை சஸ்பென்ஸாக அனுப்பிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவாலன்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து அனுப்புகிறாரு. கரெக்டாக அவங்க அம்மாவை சாவடிக்கிற அந்த டைமில் பிரியா பவானி சங்கரும் அங்கே வந்துடுறாங்க. அதனால் பிரியா பவானி சங்கரையும் அனுப்பிச்சு சாவடிச்சிடுறாங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ராகவாலன்ஸ் பயந்துட்டு இருக்குமோ அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா இறந்துட்டாங்கடா, உன் ஒய்ஃபை கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொன்னதும் உன் ஒய்ஃப் எப்போயோ என்னோட ஒய்ஃப் எப்போயோ அனுப்பிச்சிட்டேன்டா அப்படின்னு அப்படி சொல்கிறாரு. இல்லை உன் ஒய்ஃப் வரவே இல்லை அப்படின்னு சொன்னதும் இப்போ ராகவாலன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருப்பி இந்த ஊருக்கு வரதுக்குள்ள அவங்க அம்மாவோட இருச்சனங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சங்கம் எடுத்து நடத்திடுறாங்க. இப்போ வந்து என்னடா நான் வரதுக்குள்ள அவசரப்பட்டு நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை கண்டுபிடிக்கிறது, இந்த இருச்சனங்க எடுத்து நடத்தினார்ல, ஸோ அவருமே ஒன் ஆஃப் த பார்ட்னர் சரத்குமார் இருக்கு அப்படின்றத தெரிய வருது. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா சாவடிச்சிடுறாரு. இதுல கோவமடைந்த சரத்குமார் செம்மையா அடிச்சு லாவால் அரசு சாவடிக்கிற நிலைமை போட்டுறாரு. இப்போ வந்து இளவரசு ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கு, சாதாரண கான்ஸ்டபிள் தான். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா லாவாளர்ஸ் காப்பாத்திடுறாரு. அது மட்டும் இல்லாம லாவாளர்ஸோட ஃப்ரெண்டையும் சாவடிச்சிடுறாங்க. அவங்க ஒய்ஃபோட குழந்தைய இப்போ தான் குழந்தையா நினைச்சு வளர்த்துட்டு இருக்காரு. இப்படி அந்த குழந்தைய வந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க டைம்ல தான் சரத்குமார் வெளியே வரான். என் டீம்ல இருக்கவனே ஒருத்தர் சாவடிக்கிறானா மிகப்பெரிய ஆளாக தான் இருக்கணும், கடைசியா நம்ம யார் யார் வீட்டில் ப்ராஜெக்ட் பண்ணோன்ற பாரு அப்படின்னு சொல்லும்போது லாவாளர்ஸ் வீட ரவுண்ட் பண்றாங்க. இவன் தான் கடைசியா நம்மளை எதிர்த்தாலு, ஒருவேளை இவனாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவாளர்ஸ் சாவடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. லாவாளர்ஸ் எல்லாரையுமே சாவடிச்சுட்டு இப்போ சரத்குமார் வராரு. ஒண்டி கொண்டி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அப்போ செம்மையாக சரத்குமார் லாவாளர்ஸ் அடிச்சு போடுறாரு. இப்போ அதனால் எதுவுமே பண்ண முடியல. அதனால சரத்குமார் லாவாளர்ஸ் எப்படி தோக்கடிக்கிறாருன்னா அவங்க எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்கை வர வச்சு சாவடிக்கிறாங்களோ அதே மாதிரி சண்டையில் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து சரத்குமார் மேலே போட்டுரு. சரத்குமாரும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போய்ட்டுறாரு. ஸோ இவர் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே வரும்போது இன்னொரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒருத்தர் பார்ட்னராக இருந்தார்ல, ஸோ பணத்தை கூட எடுத்துகிட்டு ஓடினார்ல, அவர் பணத்தை எடுத்துகிட்டுலாம்
பாலிவுட்டில். ஸோ அவருமே கணம் கொடுத்தாங்களே அந்த ரெண்டு பேருமே பாட்னே, இவங்க ரெண்டு பேருமே இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஒருத்தங்கிட்ட பழகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் நம்பகத்தன்மை வாங்கிட்டு, ஸோ இவங்கக்கிட்ட கடன் வாங்கன்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டு அவர் ஓடி போயிடுவார். ஸோ இந்த கடன் கொடுத்தவரும் ஓடி போனவரும் ஃப்ரெண்டுன்றனால, ஸோ அந்த பணம் வந்ததும் இவங்க ரெண்டு பேருக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உண்மையை கண்டுபிடிச்சதும் அவங்க அப்பாவோட பார்ட்னரான அவரையும் சம்மாட்டிடிக்கிறார் அப்படின்னு இந்த படமும் முடியுது. இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4K பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் ஓடிடியிலே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் லாவால் அரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இவருக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டுருக்கு. ரொம்ப திக்கான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா காளி வெங்கட் மட்டும்தான். எங்கே போனாலும் காளி வெங்கட்டை கூட்டிகிட்டு தான் போவார். நம்ம லாவால் அரன்ஸ் அப்பா வந்து நாசரி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், அவரோட ஒரு பார்ட்னரும் இருக்கார், இவங்களும் பிஸ்னஸ். இப்போ இவங்க பார்ட்னர் இவங்களும் சேர்ந்து இன்னொரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பணம் தேவைப்படுது. ஆனால் வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே அடகு வச்சு குறிப்பிட்ட கோடி வாங்கி அதை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது நாசரோட பார்ட்னர் இருப்பார்ல, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துட்டு ஓடி போய்ட்டுறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து நாசர் வீட்டில் சொல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் வீட்டில் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அதே நினச்சி நினச்சி அவர் இறந்தும் போயிட்டுறாரு. இப்போ வந்து லாவாலன்ஸ் அவங்க அப்பா இறந்தது என்ன வெளியூர்ல ஒரு இது வந்திருக்கும். என்ன சொல்றாரு, வெளியூருக்கு போனா எனக்கு ஒரு மாசத்துக்கு 5 லட்சம் சம்பளம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வெளியூர்ல போய் உங்க கடன் அனுப்பிச்சிடுறேன், எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, இந்த வீட்டை மட்டும் விட்டு இந்த வீட்டு மேல வாங்கின கடனை மட்டும் சொல்லுங்க, நான் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கல்யாண புதுசில் ஒய்ஃபை வீட்டில் எங்கேயே விட்டுட்டு அம்மா கூட இவர் வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணுறாரு. அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போகிறது, அவங்கள வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருது. இன்னொரு வாட்டி மாசமாகவும் இருக்காங்க பிரியா பவானி சங்கர். வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கு, கடனையுமே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் தான் சரத்குமாரை காட்டுறாங்க. சரத்குமார் எப்படின்னா ஒரு மிகப்பெரிய வில்லன், அவர் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய வீடை வந்து குறி வச்சு, அதுவும் மெயினில் இருக்கணும், அந்த வீட்டில் இருக்கவங்க வயசானவங்களா இருக்கணும், அவங்களோட பசங்க வெளிநாட்டில் வேலை செய்யணும். ஸோ அப்படிப்பட்டவங்களை வந்து ஒரு இன்ஜெக்ட் பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி கணக்கு காட்டி அவங்க கிட்ட கையெழுத்துலாம் வாங்கி இந்த சொத்தை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு ஏமாத்தி அந்த சொத்தை அபகரிக்கிற டீமாக தான் சரத்குமார் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட பிரபு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரும் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் பண்ணுறது. இதே மாதிரி கரெக்டாக வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களோட அம்மாவை சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா மறுநாள் பிரியா பவானி சங்கர் சஸ்பென்ஸாக அனுப்பிச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவாலன்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து அனுப்புறாரு. கரெக்டாக அவங்க அம்மாவை சாவடிக்கிற அந்த டைமில் பிரியா பவானி சங்கரும் அங்கே வந்துடுறாங்க. அதனால் பிரியா பவானி சங்கரையும் சாவடிச்சிடுறாங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ராகவாலன்ஸ் பயந்துட்டு இருக்குமோ அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா இறந்துட்டாங்கடா, உன் ஒய்ஃபை கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொன்னதும் உன் ஒய்ஃப் எப்பயோ என்னோட ஒய்ஃப் எப்பயோ அனுப்பிச்சிட்டேன்டா அப்படின்னு அப்படி சொல்கிறாரு. இல்லை உன் ஒய்ஃப் வரவே இல்லை அப்படின்னு சொன்னதும் இப்போ ராகவாலன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருப்பி இந்த ஊருக்கு வரதுக்குள்ள அவங்க அம்மாவோட இருச்சனங்களாம் ஒரு குறிப்பிட்ட சங்கம் எடுத்து நடத்திடுறாங்க. இப்போ வந்து என்னடா நான் வரதுக்குள்ள அவசரப்பட்டு நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை கண்டுபிடிக்கிறது, இந்த இருச்சனங்க எடுத்து நடத்தினார்ல, ஸோ அவருமே ஒன் ஆஃப் த பார்ட்னர் சரத்குமார் இருக்கு அப்படின்றத தெரிய வருது. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா சாவடிச்சிடுறாரு. இதுல கோபம் அடைஞ்ச சரத்குமார் செம்மையா அடிச்சு லாவால் அடிச்சு சாவடிக்கிற நிலைமை போட்டுறாரு. இப்போ வந்து இளவரசு ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காரு, சாதாரண கான்ஸ்டபிள் தான். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா லாவால் அரசு காப்பாத்திடுறாரு. அது மட்டும் இல்லாமல்
லாவா அழைச்சிட்டு ஃப்ரெண்டையே சாவழிச்சிடுறாங்க, அவங்க ஒய்ஃபோட குழந்தைய இப்போ தான் குழந்தையா நினச்சி வளர்த்துட்ருக்காரு, இப்படி அந்த குழந்தைய வந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க டைமில் தான் சரத்குமார் வெளியே வர, என் டீமில் இருக்கவனே ஒருத்தர் சாவடிக்கிறான்னா மிகப்பெரிய ஆளாக தான் இருக்கணும், கடைசியாக நம்ம யார் யார் வீட்டில் ப்ராஜெக்ட் பண்ணோன்ற பாரு அப்படின்னு சொல்லும்போது லாவா அலன்ஸ் விட ரவுண்ட் பண்ணுறாங்க, இவன் தான் கடைசியாக நம்மளை எதிர்த்தாள், ஒருவேளை இவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவா அலன்ஸை சாவடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. லாவா அலன்ஸ் எல்லாரையுமே சாவடிச்சுட்டு இப்போ சரத்குமார் வராரு, ஒண்டி கொண்டி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க, அப்போ செம்மையாக சரத்குமார் லாவா அலன்ஸை அடிச்சு போடுறாரு, இப்போ அதனால் எதுவுமே பண்ண முடியல, அதனால் சரத்குமார் லாவா அலன்ஸ் எப்படி தோக்கடிக்கிறாருன்னா அவங்க எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்கை வர வச்சு சாவடிக்கிறாங்களோ அதே மாதிரி சண்டேல ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து சரத்குமார் மேலே போட்டுறாரு, சரத்குமாரும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போய்ட்டுறாரு. ஸோ இவர் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே வரும்போது தான் இன்னொரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு, அவங்க அப்பா வந்து ஒருத்தர் பார்ட்னராக இருந்தார்ல, ஸோ பணத்தை கூட எடுத்துகிட்டு ஓடினார்ல, அவர் பணத்தை எடுத்துகிட்டுலாம் ஓடல, ஸோ அவருமே கணம் கொடுத்தாங்கள அந்த ரெண்டு பேருமே பார்ட்னர், இவங்க ரெண்டு பேருமே இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காங்க, ஒருத்தங்கிட்ட பழகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் நம்பகத்தன்மையை வாங்கிட்டு ஸோ இவங்கக்கிட்ட கடன் வாங்கன்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டு அவர் ஓடி போயிடுவார். ஸோ இந்த கடன் கொடுத்தவரும் ஓடி போனவரும் ஃப்ரெண்டுன்றனால ஸோ அந்த பணம் வந்ததும் இவங்க ரெண்டு பேருக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உண்மையை கண்டுபிடிச்சதும் அவங்க அப்பாவோட பார்ட்னரான அவரையும் சம்மட்டிடிக்கிறார் அப்படின்னு இந்த படமும் முடியுது. இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் ஓடிடியிலே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் லாவா அலன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இவருக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டுருக்கு, ரொம்ப திக்கான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா காளி வெங்கட் மட்டும்தான். எங்கே போனாலும் காளி வெங்கட்டை கூட்டிகிட்டு தான் போவார். நம்ம லாவா அலன்ஸ் அப்பா வந்து நான் சரி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், அவரோட ஒரு பார்ட்னரும் இருக்கார், இவங்களும் பிஸ்னஸ், இப்போ இவங்க பார்ட்னர் இவங்களும் சேர்ந்து இன்னொரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பணம் தேவைப்படுது. ஆனால் வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே அடகு வச்சு குறிப்பிட்ட கோடி வாங்கி அதை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது நாசரோட பார்ட்னர் இருப்பார்ல, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போய்ட்டுறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து நாசர் வீட்டில் சொல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் வீட்டில் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அதே நினச்சி நினச்சி அவர் இறந்தும் போயிட்டுறாரு. இப்போ வந்து லாவா அலன்ஸ் அவங்க அப்பா இறந்தது என்ன சொல்லுங்க மறுநாள் பிரியா பவானி சங்கர் சஸ்பென்ஸ்
அப்படின்னு சொல்லிட்டு நாகவாடன்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து அனுப்புகிறாரு. கரெக்டாக அவங்க அம்மாவை சாவடிக்கிற அந்த டைமில் பிரியா பவானி சங்கரும் அங்கே வந்துடுறாங்க. அதனால் பிரியா பவானி சங்கரையும் அமிச்சு சாவடிச்சிடுறாங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நாகவாடன்ஸ் பயந்துட்டு இருக்குமோ அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா இறந்துட்டாங்கடா, உன் ஒய்ஃபை கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொன்னதும் உன் ஒய்ஃப் எப்பயோ என்னோட ஒய்ஃப் எப்பயோ அமிச்சிட்டா அப்படின்னு அப்படி சொல்கிறாரு. இல்லை உன் ஒய்ஃப் வரவே இல்லை அப்படின்னு சொன்னதும் இப்போ நாகவாடன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருப்பி இந்த ஊருக்கு வரதுக்குள்ள அவங்க அம்மாவோட இருச்சனங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சங்கம் எடுத்து நடத்திடுறாங்க. இப்போ வந்து என்னடா நான் வரதுக்குள்ளே அவசரப்பட்டு நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை கண்டுபிடிக்கிறது, இந்த இருச்சனங்கள் எடுத்து நடத்தினார்ல, ஸோ அவருமே ஒன் ஆஃப் த பார்ட்னர் சரத்குமார் இருக்கு அப்படின்றத தெரிய வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா சாவடிச்சிடுறாரு. இதில் கோவம் அடைஞ்ச சரத்குமார் செம்மையாக அடித்து லாவால் அரசு சாவடிக்கிற நிலைமை போட்டுடுறாரு. இப்போ வந்து இளவரசு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கு, சாதாரண கான்ஸ்டபிள் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா லாவாளர்ஸை காப்பாற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் லாவாளர்ஸோட ஃப்ரெண்டையும் சாவடிச்சிடுறாங்க. அவங்க ஒய்ஃபோட குழந்தைய இப்போ தான் குழந்தையாக நினச்சி வளர்த்துட்டு இருக்காரு. இப்படி அந்த குழந்தைய வந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க டைமில் தான் சரத்குமார் வெளியே வரா. என் டீமில் இருக்கவனே ஒருத்தர் சாவடிக்கிறானா மிகப்பெரிய ஆளாக தான் இருக்கணும், கடைசியாக நம்ம யார் யார் வீட்டில் ப்ராஜெக்ட் பண்ணோன்ற பாரு அப்படின்னு சொல்லும்போது லாவாளர்ஸ் விட ரவுண்ட் பண்ணுறாங்க. இவன் தான் கடைசியாக நம்மளை எதிர்த்தால் ஒருவேளை இவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவாளர்ஸை சாவடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. லாவாளர்ஸ் எல்லாரையுமே சாவடிச்சுட்டு இப்போ சரத்குமார் வராரு. ஒண்டி கொண்டி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அப்போ செம்மையாக சரத்குமார் லாவாளர்ஸை அடிச்சு போடுறாரு. இப்போ அதனால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் சரத்குமார் லாவாளர்ஸ் எப்படி தோக்கடிக்கிறாருன்னா, அவங்க எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்கை வர வச்சு சாவடிக்கிறாங்களோ அதே மாதிரி சண்டேலாம் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து சரத்குமார் மேலே போட்டுறாரு. சரத்குமாரும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போய்ட்டுறாரு. ஸோ இவர் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே வரும்போது தான் இன்னொரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒருத்தர் பார்ட்னராக இருந்தார்ல, ஸோ பணத்தை கூட எடுத்துகிட்டு ஓடினார்ல, அவர் பணத்தை எடுத்துட்டுலாம் ஓடல. ஸோ அவருமே கணம் கொடுத்தாங்கள அந்த ரெண்டு பேருமே பார்ட்னர், இவங்க ரெண்டு பேருமே இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஒருத்தங்கிட்ட பழகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் நம்பகத்தன்மை வாங்கிட்டு ஸோ இவங்கக்கிட்ட கடன் வாங்கன்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டு அவர் ஓடி போயிடுவார். ஸோ இந்த கடன் கொடுத்தவரும் ஓடி போனவரும் ஃப்ரெண்டுன்றனால ஸோ அந்த பணம் வந்ததும் இவங்க ரெண்டு பேருக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உண்மையை கண்டுபிடிச்சதும் அவங்க அப்பாவோட பார்ட்னரான அவரையும் சம்மாட்டிடிக்கிறார் அப்படின்னு இந்த படமும் முடியுது. இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் ஓடிடியிலே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் லாவாளரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இவருக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டுருக்கு. ரொம்ப திக்கான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா காளி வெங்கட் மட்டும்தான். எங்கே போனாலும் காளி வெங்கட்டை கூட்டிகிட்டு தான் போவார். நம்ம லாவாளரன்ஸ் அப்பா வந்து நான் சரி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், அவரோட ஒரு பார்ட்னரும் இருக்கார், இவங்களும் பிஸ்னஸ் வீட்டில் சொல்லாமல்
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணம் புதுசில் ஒய்ஃபை வீட்டில் எங்கேயோ விட்டுட்டு அம்மா கூட இவர் வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணுறாரு, அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போகிறது அவங்கள வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருது, இன்னொரு வாட்டி மாசமாகவும் இருக்காங்க பிரியா பவானிசங்கர், வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, கடனையுமே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் தான் சரத்குமாரை காட்டுறாங்க. சரத்குமார் எப்படின்னா ஒரு மிகப்பெரிய வில்லன், அவன் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய வீடை வந்து குறி வச்சு, அதுவும் மெயினில் இருக்கணும், அந்த வீட்டில் இருக்கவங்க வயசானவங்களாக இருக்கணும், அவங்களோட பசங்க வெளிநாட்டில் வேலை செய்யணும். ஸோ அப்படிப்பட்டவங்கள வந்து ஒரு இன்ஜெக்ட் பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி கணக்கு காட்டி அவங்கக்கிட்ட கையெழுத்துலாம் வாங்கி இந்த சொத்தை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு ஏமாற்றி அந்த சொத்தை அபகரிக்கிற டீமாக தான் சரத்குமார் இருந்துட்டுருக்காரு. ஸோ அவரோட பிரபு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரும் இருந்துட்டுருக்காரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் பண்ணுறது. இதே மாதிரி கரெக்டாக வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களோட அம்மாவை சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா மறுநாள் பிரியா பவானி சங்கரை சஸ்பென்ஸாக அனுப்பிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவானன்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து அனுப்புகிறாரு. கரெக்டாக அவங்க அம்மாவை சாவடிக்கிற அந்த டைமில் பிரியா பவானி சங்கரும் அங்கே வந்துடுறாங்க. அதனால் பிரியா பவானி சங்கரையும் சாவடிச்சிடுறாங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ராகவானன்ஸ் பயந்துட்டு இருக்குமோ அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா இறந்துட்டாங்கடா உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொன்னதும் உன் ஒய்ஃப் எப்பயோ என்னோட ஒய்ஃப் எப்பயோ அனுப்பிச்சிட்டேன்டா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை உன் ஒய்ஃப் வரவே இல்லை அப்படின்னு சொன்னதும் இப்போ லாவாளன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருப்பி இந்த ஊருக்கு வரதுக்குள்ளே அவங்க அம்மாவோட இருச்சனங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சங்கம் எடுத்து நடத்திடுறாங்க. இப்போ வந்து என்னடா நான் வரதுக்குள்ளே அவசரப்பட்டு நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை கண்டுபிடிக்கிறது இந்த இருச்சனங்கள் எடுத்து நடத்தினார்ல. ஸோ அவருமே ஒன் ஆஃப் த பார்ட்னர் சரத்குமாருக்கு அப்படின்றத தெரிய வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா சாவடிச்சிடுறாரு. இதில் கோவம் அடைந்த சரத்குமார் செம்மையாக அடித்து லாவாளன்ஸ் சாவடிக்கிற நிலைமை போட்டுடுறாரு. இப்போ வந்து இளவரசு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கு, சாதாரண கான்ஸ்டபிள் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா லாவாளர்ஸ் காப்பாற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் லாவாளர்ஸோட ஃப்ரெண்டையும் சாவடிச்சிடுறாங்க. அவங்க ஒய்ஃபோட குழந்தைய இப்போ தான் குழந்தையாக நினச்சி வளர்த்துட்ருக்காரு. இப்படி அந்த குழந்தைய வந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க டைமில் தான் சரத்குமார் வெளியே வரா. என் டீமில் இருக்கவனே ஒருத்தர் சாவடிக்கிறானா மிகப்பெரிய ஆளாக தான் இருக்கணும், கடைசியாக நம்ம யார் யார் வீட்டில் ப்ராஜெக்ட் பண்ணணுன்ற பாரு அப்படின்னு சொல்லும்போது லாவாளர்ஸ் வீட்டை ரவுண்ட் பண்ணுறாங்க. இவன் தான் கடைசியாக நம்மளை எதிர்த்தாலு ஒருவேளை இவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவாளர்ஸை சாவடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. லாவாளர்ஸ் எல்லாரையுமே சாவடிச்சுட்டு இப்போ சரத்குமார் வர்றாரு. ஒண்டி கொண்டி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அப்போ செம்மையாக சரத்குமார் லாவாளர்ஸை அடிச்சு போடுறாரு. இப்போ அதனால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் சரத்குமார் லாவாளர்ஸ் எப்படி தோக்கடிக்கிறாருன்னா அவங்க எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்கை வர வச்சு சாவடிக்கிறாங்களோ அதே மாதிரி சண்டேலாம் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து சரத்குமார் மேலே போட்டுறாரு. சரத்குமார் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போய்ட்டுறாரு. ஸோ இவர் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே வரும்போது தான் இன்னொரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒருத்தர் பார்ட்னராக இருந்தார்ல, ஸோ பணத்தை கூட எடுத்துகிட்டு ஓடினார்ல, அவர் பணத்தை எடுத்துட்டுலாம் ஓடல. ஸோ அவருமே கணம் கொடுத்தாங்கள அந்த ரெண்டு பேருமே பார்ட்னர். இவங்க ரெண்டு பேருமே இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஒருத்தங்கிட்ட பழகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் நம்பகத்தன்மையை வாங்கிட்டு ஸோ இவங்கக்கிட்ட கடன் வாங்கன்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டு அவர் ஓடி போயிடுவார். ஸோ இந்த கடன் கொடுத்தவரும் ஓடி போனவரும் ஃப்ரெண்டுன்றனால ஸோ அந்த பணம் வந்ததும் இவங்க ரெண்டு பேருக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உண்மையை கண்டுபிடிச்சதும் அவங்க அப்பாவோட பார்ட்னரான அவரையும் சம்மட்டிடிக்கிறார் அப்படின்னு இந்த படமும் முடியுது. இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4K பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் ஓடிடியிலே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாவாளரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இவருக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டுருக்கு. ரொம்ப திக்கான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா காளி வெங்கட் மட்டும்தான். எங்கே போனாலும் காளி வெங்கட்டை கூட்டிகிட்டு தான் போவார். நம்ம லாவாளரன்ஸ் அப்பா வந்து நான் சரி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், அவரோட ஒரு பார்ட்னரும் இருக்கார், இவங்களும் பிஸ்னஸ் மேன்,
இப்போ இவங்க பார்ட்னர் இவங்களும் சேர்ந்து இன்னொரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பணம் தேவைப்படுது. ஆனால் வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே அடகு வச்சு குறிப்பிட்ட கோடி வாங்கி அதை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது நாசரோட பார்ட்னர் இருப்பார்ல, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போய்டுறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து நாசர் வீட்டில் சொல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் வீட்டில் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அதே நினச்சி நினச்சி அவர் இறந்தும் போயிட்டுறாரு. இப்போ வந்து லாவாலன்ஸ் அவங்க அப்பா இறந்தது என்ன பண்ணுறது தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும்போது பிரியா பவானி சங்கர் ஆல்ரெடி லவ் பண்ணியிருந்தார்ல, ஸோ அவரையும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த டைமில் கடன் கொடுத்தவங்க கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறான். உங்கள் அப்பா இது மேலாம் தான் கடன் வாங்கியிருக்காரு, எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லவுமே ஆல்ரெடி லாவாலன்ஸுக்கு வெளியூரில் ஒரு இது வந்திருக்கும். ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வெளியூருக்கு போனால் எனக்கு ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வெளியூரில் போய் உங்கள் கடன் அனுப்பிச்சிடுறேன், எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, இந்த வீட்டை மட்டும் விட்டு இந்த வீட்டு மேலே வாங்கின கடனை மட்டும் சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணம் புதுசில் ஒய்ஃபை வீட்டில் எங்கேயே விட்டுட்டு அம்மா கூட இவர் வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணுறாரு. அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போகிறது அவங்கள வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருது. இன்னொரு வாட்டி மாசமாகவும் இருக்காங்க பிரியா பவானி சங்கர். வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, கடனையுமே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் தான் சனத்குமாரை காட்டுறாங்க. சனத்குமார் எப்படின்னா ஒரு மிகப்பெரிய வில்லன், அவன் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய வீடை வந்து குறி வச்சு அதுவும் மெயினில் இருக்கணும், அந்த வீட்டில் இருக்கவங்க வயசானவங்களாக இருக்கணும், அவங்களோட பசங்க வெளிநாட்டில் வேலை செய்யணும். ஸோ அப்படிப்பட்டவங்களை வந்து ஒரு இன்ஜெக்ட் பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி கணக்கு காட்டி அவங்கக்கிட்ட கையெழுத்துலாம் வாங்கி இந்த சொத்தை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு ஏமாற்றி அந்த சொத்தை அபகரிக்கிற டீமாக தான் சரத்குமார் இருந்துட்டுருக்காரு. ஸோ அவரோட பிரபு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்துட்டுருக்காரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் பண்ணுறது. இதே மாதிரி கரெக்டாக வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களோட அம்மாவை சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா மறுநாள் பிரியா பவானி சங்கரை சஸ்பென்ஸாக அனுப்பிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவாலன்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து அனுப்புகிறாரு. கரெக்டாக அவங்க அம்மாவை சாவடிக்கிற அந்த டைமில் பிரியா பவானி சங்கர் அங்கே வந்துடுறாங்க. அதனால் பிரியா பவானி சங்கரை அனுப்பிச்சு சாவடிச்சிடுறாங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ராகவாலன்ஸ் பயந்துட்டு இருக்குமோ அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா இறந்துட்டாங்கடா, உன் ஒய்ஃபை கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொன்னதும் உன் ஒய்ஃப் எப்போயோ என்னோட ஒய்ஃப் எப்போயோ அமுச்சிட்டேன்டா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை உன் ஒய்ஃப் வரவே இல்லை அப்படின்னு சொன்னதும் இப்போ லாவாலன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருப்பி இந்த ஊருக்கு வரதுக்குள்ளே அவங்க அம்மாவோட இருச்சனங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சங்கம் எடுத்து நடத்திடுறாங்க. இப்போ வந்து என்னடா நான் வரதுக்குள்ளே அவசரப்பட்டு நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை கண்டுபிடிக்கிறாரு, இந்த இருச்சனங்கள் எடுத்து நடத்தினார்ல, ஸோ அவருமே ஒன் ஆஃப் த பார்ட்னர் சரத்குமார் இருக்கு அப்படின்றத தெரிய வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா சாவடிச்சிடுறாரு. இதில் கோவமடைந்த சரத்குமார் செம்மையாக அடித்து லாவாலன்ஸு சாவடிக்கிற நிலைமை போட்டுருக்கு. இப்போ வந்து இளவரசு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கு, சாதாரண கான்ஸ்டபிள் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா லாவாலன்ஸு காப்பாற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் லாவாலன்ஸோட ஃப்ரெண்டையும் சாவடிச்சிடுறாங்க. அவங்க ஒய்ஃபோட குழந்தைய இப்போ தான் குழந்தையாக நினச்சி வளர்த்துட்ருக்காரு. இப்படி அந்த குழந்தைய வந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க டைமில் தான் சரத்குமார் வெளியே வரான். என் டீமில் இருக்கவனே ஒருத்தர் சாவடிக்கிறானா மிகப்பெரிய ஆளாக தான் இருக்கணும், கடைசியாக நம்ம யார் யார் வீட்டில் ப்ராஜெக்ட் பண்ணோன்ற பாரு அப்படின்னு சொல்லும்போது லாவாலன்ஸ் வீட ரவுண்ட் பண்ணுறாங்க. இவன் தான் கடைசியாக நம்மளை எதிர்த்தாலு, ஒருவேளை இவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவாலன்ஸை சாவடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. லாவாலன்ஸ் எல்லாரையுமே சாவடிச்சுட்டு இப்போ சரத்குமார் வராரு. ஒண்டி கொண்டி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அப்போ செம்மையாக சரத்குமார் லாவாலன்ஸை அடிச்சு போடுறாரு. இப்போ அதனால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் சரத்குமார் லாவாலன்ஸ் எப்படி தோக்கடிக்கிறாருன்னா அவங்க எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்கை வர வச்சு சாவடிக்கிறாங்களோ அதே மாதிரி சண்டையில் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து சரத்குமார் மேலே போட்டுரு. சரத்குமார் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டுறாரு. ஸோ இவர் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே வரும்போது இன்னொரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒருத்தர் பார்ட்னராக இருந்தார்ல, ஸோ பணத்தை கூட எடுத்துகிட்டு ஓடினார்ல, அவர் பணத்தை எடுத்துகிட்டுலாம் ஓடல, ஸோ அவருமே கணம் கொடுத்தாங்கள அந்த ரெண்டு பேருமே பார்ட்னர். இவங்க ரெண்டு பேருமே இதே வேலையாக தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தங்கிட்ட பழகி ஒரு 2-3 வருஷம் நம்பகத்தன்மையை வாங்கிட்டு ஸோ இவங்கக்கிட்ட கடன் வாங்குன்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டு அவர் ஓடி போயிடுவார். ஸோ இந்த கடன் கொடுத்தவரும் ஓடி போனவரும் ஃப்ரெண்டுன்றனால ஸோ அந்த பணம் வந்ததும் இவங்க ரெண்டு பேருக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உண்மையை கண்டுபிடிச்சதும் அவங்க அப்பாவோட பார்ட்னரான அவரையும் சம்மட்டிக்கிறார் அப்படின்னு இந்த படமும் முடியுது. இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் OTT-லேயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் லாவா லாரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இவருக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டுருக்கு. ரொம்ப திக்கான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா காளி வெங்கட் மட்டும்தான். எங்கே போனாலும் காளி வெங்கட்டை கூட்டிகிட்டு தான் போவார். நம்ம லாவா லாரன்ஸ் அப்பா வந்து நாசரி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன். அவரோட ஒரு பார்ட்னரும் இருக்கார், இவங்களும் பிஸ்னஸ். இப்போ இவங்க பார்ட்னர் இவங்களும் சேர்ந்து இன்னொரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பணம் தேவைப்படுது. ஆனால் வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே அடகு வச்சு குறிப்பிட்ட கோடி வாங்கி அதை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது நாசரோட பார்ட்னர் இருப்பார்ல, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போய்ட்டுறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து நாசர் வீட்டில் சொல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் வீட்டில் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அதே நினச்சி நினச்சி அவர் இறந்தும் போயிட்டுறாரு. இப்போ வந்து லாவாலன்ஸ் அவங்க அப்பா இறந்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும்போது பிரியா பவானி சங்கர் ஆல்ரெடி லவ் பண்ணியிருந்தார்ல, ஸோ அவரையும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த டைமில் கடன் கொடுத்தவங்க கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறான். உங்கள் அப்பா இது மேலாம் தான் கடன் வாங்கியிருக்காரு, எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லவுமே ஆல்ரெடி லாபாலன்ஸுக்கு வெளியூரில் ஒரு இது வந்திருக்கும். ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வெளியூருக்கு போனால் எனக்கு ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வெளியூரில் போய் உங்கள் கடனை அனுப்பிச்சிடுறேன், எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, இந்த வீட்டை மட்டும் விட்டு இந்த வீட்டு மேலே வாங்கின கடனை மட்டும் சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணம் புதுசில் ஒய்ஃபை வீட்டில் எங்கேயே விட்டுட்டு அம்மா கூட இவர் வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணுறாரு. அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போகிறது, அவங்கள வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருது. இன்னொரு வாட்டி மாசமாகவும் இருக்காங்க பிரியா பவானி சங்கர். வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, கடனையுமே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் தான் சரத்குமாரை காட்டுறாங்க. சரத்குமார் எப்படின்னா ஒரு மிகப்பெரிய வில்லன். அவன் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய வீடை வந்து குறி வச்சு, அதுவும் மெயினில் இருக்கணும், அந்த வீட்டில் இருக்கவங்க வயசானவங்களாக இருக்கணும், அவங்களோட பசங்க வெளிநாட்டில் வேலை செய்யணும். ஸோ அப்படிப்பட்டவங்கள வந்து ஒரு இன்ஜெக்ட் பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி கணக்கு காட்டி அவங்கக்கிட்ட கையெழுத்துலாம் வாங்கி இந்த சொத்தை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு ஏமாற்றி அந்த சொத்தை அபகரிக்கிற டீமாக தான் சரத்குமார் இருந்துகிட்ருக்காரு. ஸோ அவரோட பிரபு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரும் இருந்துகிட்ருக்காரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் பண்ணுறது. இதே மாதிரி கரெக்டாக வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களோட அம்மாவை சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா மறுநாள் பிரியா பவானி சங்கரை சஸ்பென்ஸாக அனுப்பிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவாலன்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து அனுப்புகிறாரு. கரெக்டாக அவங்க அம்மாவை சாவடிக்கிற அந்த டைமில் பிரியா பவானி சங்கரும் அங்கே வந்துடுறாங்க. அதனால் பிரியா பவானி சங்கரையும் அனுப்பிச்சு சாவடிச்சிடுறாங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ராகவாலன்ஸ் பயந்துட்டு இருக்குமோ அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா இறந்துட்டாங்கடா, உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொன்னதும் உங்கள் ஒய்ஃப் எப்பயோ என்னோட ஒய்ஃப் எப்பயோ அனுப்பிச்சிட்டேன்டா அப்படின்னு அப்படி சொல்கிறாரு. இல்லை உங்கள் ஒய்ஃப் வரவே இல்லை அப்படின்னு சொன்னதும் இப்போ ராகவாலன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருப்பி இந்த ஊருக்கு வரதுக்குள்ள அவங்க அம்மாவோட இருச்சனங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சங்கம் எடுத்து நடத்திடுறாங்க. இப்போ வந்து என்னடா நான் வரதுக்குள்ள அவசரப்பட்டு நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை கண்டுபிடிக்கிறது, இந்த இருச்சனங்க எடுத்து நடத்தினார்ல, ஸோ அவருமே ஒன் ஆஃப் த பார்ட்னர் சரத்குமார் இருக்கு அப்படின்றத தெரிய வருது. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா சாவடிச்சிடுறாரு. இதுல கோபம் அடைஞ்ச சரத்குமார் செம்மையா அடிச்சு லாவால் அரைச்சு சாவடிக்கிற நிலைமை போட்டுறாரு. இப்போ வந்து இளவரசு ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காரு, சாதாரண கான்ஸ்டபிள் தான். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா லாவாலரசு காப்பாத்திடுறாரு. அது மட்டும் இல்லாம லாவாலரசோட ஃப்ரெண்டையும் சாவடிச்சிடுறாங்க. அவங்க ஒய்ஃபோட குழந்தைய இப்போ தான் குழந்தையா நினச்சி வளர்த்துட்டு இருக்காரு. இப்படி அந்த குழந்தைய வந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க டைம்ல தான் சரத்குமார் வெளியே வர, என் டீம்ல இருக்கவனே ஒருத்தர் சாவடிக்கிறானா மிகப்பெரிய ஆளாக தான் இருக்கணும், கடைசியாக நம்ம யார் யார் வீட்டில் ப்ராஜெக்ட் பண்ணோன்ற பாரு அப்படின்னு சொல்லும்போது லாவாலன்ஸ் வீட ரவுண்ட் பண்ணுறாங்க. இவன் தான் கடைசியாக நம்மளை எதிர்த்தாள், ஒருவேளை இவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவாலன்ஸை சாவடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. லாவாலன்ஸ் எல்லாரையுமே சாவடிச்சுட்டு இப்போ சரத்குமார் வராரு. ஒண்டி கொண்டி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அப்போ செம்மையாக சரத்குமார் லாவாலன்ஸை அடிச்சு போடுறாரு. இப்போ அதனால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் சரத்குமார் லாவாலன்ஸ் எப்படி தோக்கடிக்கிறாருன்னா அவங்க எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்கை வர வச்சு சாவடிக்கிறாங்களோ அதே மாதிரி சண்டேல ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து சரத்குமார் மேலே போட்டுரு. சரத்குமாரும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போய்ட்டுறாரு. ஸோ இவர் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே வரும்போது இன்னொரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒருத்தர் பார்ட்னராக இருந்தார்ல, ஸோ பணத்தை கூட எடுத்துகிட்டு ஓடினார்ல, அவர் பணத்தை எடுத்துகிட்டுலாம் ஓடல.
ஸோ அவருமே கணம் கொடுத்தாங்களே அந்த ரெண்டு பேருமே பார்ட்னர், இவங்க ரெண்டு பேருமே இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஒருத்தங்கிட்ட பழகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் நம்பகத்தன்மை வாங்கிட்டு, ஸோ இவங்கக்கிட்ட கடன் வாங்கன்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டு அவர் ஓடி போயிடுவார். ஸோ இந்த கடன் கொடுத்தவரும் ஓடி போனவரும் ஃப்ரெண்டுன்றனால, ஸோ அந்த பணம் வந்ததும் இவங்க ரெண்டு பேருக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உண்மையை கண்டுபிடிச்சதும் அவங்க அப்பாவோட பார்ட்னரான அவரையும் சம்மாட்டிடிக்கிறார் அப்படின்னு இந்த படமும் முடியுது. இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் OTT-லயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் லாவா லாரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இவருக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டுருக்கு. ரொம்ப திக்கான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா காளி வெங்கட் மட்டும்தான். எங்கே போனாலும் காளி வெங்கட்டை கூட்டிகிட்டு தான் போவார். நம்ம லாவா லாரன்ஸ் அப்பா வந்து நான் சரி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், அவரோட ஒரு பார்ட்னரும் இருக்கார், இவங்களும் பிஸ்னஸ். இப்போ இவங்க பார்ட்னர் இவங்களும் சேர்ந்து இன்னொரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பணம் தேவைப்படுது. ஆனால் வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே அடகு வச்சு குறிப்பிட்ட கோடி வாங்கி அதை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது நாசரோட பார்ட்னர் இருப்பார்ல, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போய்ட்டுறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து நாசர் வீட்டில் சொல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் வீட்டில் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அதே நினச்சி நினச்சி அவர் இறந்தும் போயிட்டுறாரு. இப்போ வந்து லாவாலன்ஸ் அவங்க அப்பா இறந்தது என்ன வெளியூர்ல ஒரு இது வந்திருக்கும். வெளியூருக்கு போனா எனக்கு ஒரு மாசத்துக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பளம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வெளியூர்ல போய் உங்க கடன் அனுப்பிச்சிடுறேன், எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, இந்த வீட்டை மட்டும் விட்டு இந்த வீட்டு மேல வாங்கின கடனை மட்டும் சொல்லுங்க, நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கல்யாணம் புதுசுல ஒய்ஃபை வீட்டில் எங்கேயே விட்டுட்டு அம்மா கூட இவர் வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்றாரு. அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போறது அவங்கள வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. இன்னொரு வாட்டி மாசமாவும் இருக்காங்க பிரியா பவானி சங்கர். வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு, கடனையுமே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைம்ல தான் சரத்குமாரை காட்டுறாங்க. சரத்குமார் எப்படின்னா ஒரு மிகப்பெரிய வில்லன், அவன் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய வீடை வந்து குறி வச்சு, அதுவும் மெயின்ல இருக்கணும், அந்த வீட்டில் இருக்கவங்க வயசு வயசானவங்களா இருக்கணும், அவங்களோட பசங்க வெளிநாட்டுல வேலை செய்யணும். ஸோ அப்படிப்பட்டவங்கள வந்து ஒரு இன்ஜெக்ட் பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி கணக்கு காட்டி அவங்க கிட்ட கையெழுத்துலாம் வாங்கி இந்த சொத்தை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு ஏமாத்தி அந்த சொத்தை அபகரிக்கிற டீமாக தான் சரத்குமார் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட பிரபு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரும் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் பண்றது. இதே மாதிரி கரெக்டாக வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களோட அம்மாவை சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்சுட்டு இப்போ என்ன பண்றாருன்னா மறுநாள் பிரியா பவானி சங்கர் சஸ்பென்ஸா வெளிநாட்டுல அவங்க அம்மாவோட இரு சடங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சங்கம் எடுத்து நடத்திடுறாங்க. இப்போ வந்து என்னடா நான் வரதுக்குள்ள அவசரப்பட்டு நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை கண்டுபிடிக்கிறது, இந்த இரு சடங்கு எடுத்து நடத்தினார்ல, ஸோ அவருமே ஒன் ஆஃப் த பார்ட்னர் சரத்குமார் இருக்கு அப்படின்றத தெரிய வருது. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா சாவடிச்சிடுறாரு. இதுல கோபம் அடைஞ்ச சரத்குமார் செம்மையா அடிச்சு லாவால் அடிச்சு சாவடிக்கிற நிலைமை போட்டுடுறாரு. இப்போ வந்து இளவரசு ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கு, சாதாரண கான்ஸ்டபிள் தான். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா லாவால் அரசு காப்பாத்திடுறாரு. அது மட்டும் இல்லாமல்
லாவா அழைச்சிட்டு ஃப்ரெண்டையும் சாவழிச்சிடுறாங்க. அவங்க ஒய்ஃபோட குழந்தைய இப்போ தான் குழந்தையாக நினச்சி வளர்த்துட்டு இருக்காரு. இப்படி அந்த குழந்தைய வந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க டைம்ல தான் சரத்குமார் வெளியே வரா. என் டீம்ல இருக்கவனே ஒருத்தர் சாவடிக்கிறானா மிகப்பெரிய அழகா இருக்கணும், கடைசியாக நம்ம யார் யார் வீட்டில் ப்ராஜெக்ட் பண்ணோன்ற பாரு அப்படின்னு சொல்லும்போது லாவா அலன்ஸ் வீட ரவுண்ட் பண்ணுறாங்க. இவன் தான் கடைசியாக நம்மளை எதிர்த்தாலு, ஒருவேளை இவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவா அலன்ஸை சாவடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. லாவா அலன்ஸ் எல்லாரையுமே சாவடிச்சுட்டு இப்போ சரத்குமார் வராரு. ஒண்டி கொண்டி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அப்போ செம்மையாக சரத்குமார் லாவா அலன்ஸை அடிச்சு போடுறாரு. இப்போ அதனால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் சரத்குமார் லாவா அலன்ஸ் எப்படி தோக்கடிக்கிறாருன்னா, அவங்க எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்கை வர வச்சு சாவடிக்கிறாங்களோ அதே மாதிரி சண்டேலாம் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து சரத்குமார் மேலே போட்டுறாரு. சரத்குமாரும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போய்ட்டுறாரு. ஸோ இவர் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே வரும்போது தான் இன்னொரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒருத்தர் பார்ட்னராக இருந்தார்ல, ஸோ பணத்தை கூட எடுத்துகிட்டு ஓடினார்ல, அவர் பணத்தை எடுத்துகிட்டுலாம் ஓடல. ஸோ அவருமே கணம் கொடுத்தாங்கள அந்த ரெண்டு பேருமே பார்ட்னர். இவங்க ரெண்டு பேருமே இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஒருத்தங்கிட்ட பழகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் நம்பகத்தன்மை வாங்கிட்டு ஸோ இவங்கக்கிட்ட கடன் வாங்கன்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டு அவர் ஓடி போயிடுவார். ஸோ இந்த கடன் கொடுத்தவரும் ஓடி போனவரும் ஃப்ரெண்டுன்றனால ஸோ அந்த பணம் வந்ததும் இவங்க ரெண்டு பேருக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உண்மையை கண்டுபிடிச்சதும் அவங்க அப்பாவோட பார்ட்னரான அவரையும் சம்மாட்டிடிக்கிறார் அப்படின்னு இந்த படமும் முடியுது. இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் ஓடிடியிலே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் லாவா அலன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இவருக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டுருக்கு. ரொம்ப திக்கான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா காளி வெங்கட் மட்டும்தான். எங்கே போனாலும் காளி வெங்கட்டை கூட்டிகிட்டு தான் போவார். நம்ம லாவா அலன்ஸ் அப்பா வந்து நான் சரி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், அவரோட ஒரு பார்ட்னரும் இருக்கார், இவங்களும் பிஸ்னஸ் மறுநாள் பிரியா பவானி சங்கரை சஸ்பென்ஸா அனுப்பிச்சு
அப்படின்னு சொல்லிட்டு நாகவாடன்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து அனுப்புகிறாரு. கரெக்டாக அவங்க அம்மாவை சாவடிக்கிற அந்த டைமில் பிரியா பவானி சங்கரும் அங்கே வந்துடுறாங்க. அதனால் பிரியா பவானி சங்கரையும் அனுப்பிச்சு சாவடிச்சிடுறாங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே என்னாச்சுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி நாகவாடன்ஸ் பயந்துட்டு இருக்குமோ அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா இறந்துட்டாங்கடா, உன் ஒய்ஃபை கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொன்னதும் உன் ஒய்ஃப் எப்பயோ என்னோட ஒய்ஃப் எப்பயோ அனுப்பிச்சிட்டேன்டா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை உன் ஒய்ஃப் வரவே இல்லை அப்படின்னு சொன்னதும் இப்போ நாகவாடன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருப்பி இந்த ஊருக்கு வரதுக்குள்ள அவங்க அம்மாவோட இருசனங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சங்கம் எடுத்து நடத்திடுறாங்க. இப்போ வந்து என்னடா நான் வரதுக்குள்ளே அவசரப்பட்டு நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை கண்டுபிடிக்கிறது, இந்த இருசனங்கள் எடுத்து நடத்தினார்ல, ஸோ அவருமே ஒன் ஆஃப் த பார்ட்னர் சரத்குமாருக்கு அப்படின்றத தெரிய வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா சாவடிச்சிடுறாரு. இதில் கோவமடைந்த சரத்குமார் செம்மையாக அடித்து லாகவாட அரசு சாவடிக்கிற நிலைமை போட்டுடுறாரு. இப்போ வந்து இளவரசு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கு, சாதாரண கான்ஸ்டபிள் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா லாகவாட அரசு காப்பாற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் லாகவாட அரசோட ஃப்ரெண்டையும் சாவடிச்சிடுறாங்க. அவங்க ஒய்ஃபோட குழந்தைய இப்போ தான் குழந்தையாக நினச்சி வளர்த்துட்ருக்காரு. இப்படி அந்த குழந்தைய வந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க டைமில் தான் சரத்குமார் வெளியே வரா. என் டீமில் இருக்கவனே ஒருத்தர் சாவடிக்கிறானா மிகப்பெரிய ஆளாக தான் இருக்கணும், கடைசியாக நம்ம யார் யார் வீட்டில் ப்ராஜெக்ட் பண்ணுன்ற பாரு அப்படின்னு சொல்லும்போது லாகவாடன்ஸ் வீட்டை ரவுண்ட் பண்ணுறாங்க. இவன் தான் கடைசியாக நம்மளை எதிர்த்தாலு, ஒருவேளை இவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாகவாடன்ஸை சாவடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. லாகவாடன்ஸ் எல்லாரையுமே சாவடிச்சுட்டு இப்போ சரத்குமார் வராரு. ஒண்டி கொண்டி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அப்போ செம்மையாக சரத்குமார் லாகவாடன்ஸை அடிச்சு போடுறாரு. இப்போ அதனால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் சரத்குமார் லாகவாடன்ஸ் எப்படி தோக்கடிக்கிறாருன்னா, அவங்க எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்கை வர வச்சு சாவடிக்கிறாங்களோ அதே மாதிரி சண்டேலாம் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து சரத்குமார் மேலே போட்டுறாரு. சரத்குமார் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போய்ட்டுறாரு. ஸோ இவர் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே வரும்போது இன்னொரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒருத்தர் பார்ட்னராக இருந்தார்ல, ஸோ பணத்தை கூட எடுத்துகிட்டு ஓடினார்ல, அவர் பணத்தை எடுத்துட்டுலாம் ஓடல. ஸோ அவருமே கணம் கொடுத்தாங்கள அந்த ரெண்டு பேருமே பார்ட்னர். இவங்க ரெண்டு பேருமே இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஒருத்தங்கிட்ட பழகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் நம்பகத்தன்மையை வாங்கிட்டு, ஸோ இவங்கக்கிட்ட கடன் வாங்கன்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டு அவர் ஓடி போயிடுவார். ஸோ இந்த கடன் கொடுத்தவரும் ஓடி போனவரும் ஃப்ரெண்டுன்றனால, ஸோ அந்த பணம் வந்ததும் இவங்க ரெண்டு பேருக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உண்மையை கண்டுபிடிச்சதும் அவங்க அப்பாவோட பார்ட்னரான அவரையும் சம்மாட்டிடிக்கிறார் அப்படின்னு இந்த படமும் முடியுது. இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4K பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் ஓடிடியிலே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாகவாடன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இவருக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டுருக்கு. ரொம்ப திக்கான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா காளி வெங்கட் மட்டும்தான். எங்கே போனாலும் காளி வெங்கட்டை கூட்டிகிட்டு தான் போவார். நம்ம லாகவாடன்ஸ் அப்பா வந்து நான் சரி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன், அவரோட ஒரு பார்ட்னரும் இருக்கார், இவங்களும் பிஸ்னஸ். இப்போ இவங்க பார்ட்னர் இவங்களும் சேர்ந்து இன்னொரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பணம் தேவைப்படுது. ஆனால் வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே அடகு வச்சு குறிப்பிட்ட கோடி வாங்கி அதை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது நாசரோட பார்ட்னர் இருப்பார்ல, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போய்ட்டுறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து நாசர் வீட்டில் சொல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் வீட்டில் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அதே நினச்சி நினச்சி அவர் இறந்தும் போயிட்டுறாரு. இப்போ வந்து லாகவாடன்ஸ் அவங்க அப்பா இறந்தது என்ன பண்ணுறது தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும்போது பிரியா பவானி சங்கர் ஆல்ரெடி லவ் பண்ணியிருந்தார்ல, ஸோ அவரையும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த டைமில் கடன் கொடுத்தவங்க கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறான். உங்கள் அப்பா இது மாதிரிலாம் தான் கடன் வாங்கியிருக்காரு, எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோமே. ஆல்ரெடி லாகவாடன்ஸுக்கு வெளியூரில் ஒரு இது வந்திருக்கும். ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வெளியூருக்கு போனால் எனக்கு ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வெளியூரில் போய் உங்கள் கடனை அனுப்பிச்சிடுறேன், எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, இந்த வீட்டை மட்டும் விட்டு இந்த வீட்டு மேலே வாங்கின கடனை மட்டும் சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன்
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணம் புதுசில் ஒய்ஃபை வீட்டில் எங்கேயே விட்டுட்டு அம்மா கூட இவர் வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணுறாரு, அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போகிறது அவங்கள வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருது, இன்னொரு வாட்டி மாசமாகவும் இருக்காங்க பிரியா பவானி சங்கர், வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, கடனையுமே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் தான் சரத்குமாரை காட்டுறாங்க. சரத்குமார் எப்படின்னா ஒரு மிகப்பெரிய வில்லன், அவன் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய வீடை வந்து குறி வச்சு, அதுவும் மெயினில் இருக்கணும், அந்த வீட்டில் இருக்கவங்க வயசானவங்களாக இருக்கணும், அவங்களோட பசங்க வெளிநாட்டில் வேலை செய்யணும். ஸோ அப்படிப்பட்டவங்களை வந்து ஒரு இன்ஜெக்ட் பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி கணக்கு காட்டி அவங்கக்கிட்ட கையெழுத்துலாம் வாங்கி இந்த சொத்தை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு ஏமாற்றி அந்த சொத்தை அபகரிக்கிற டீமாக தான் சரத்குமார் இருந்துட்டுருக்காரு. ஸோ அவரோட பிரபு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்துட்டுருக்காரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் பண்ணுறது. இதே மாதிரி கரெக்டாக வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களோட அம்மாவை சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா மறுநாள் பிரியா பவானி சங்கரை சஸ்பென்ஸாக அனுப்பிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவானன்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து அனுப்புகிறாரு. கரெக்டாக அவங்க அம்மாவை சாவடிக்கிற அந்த டைமில் பிரியா பவானி சங்கர் அங்கே வந்துடுறாங்க. அதனால் பிரியா பவானி சங்கரை அனுப்பிச்சு சாவடிச்சிடுறாங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ராகவானன்ஸ் பயந்துட்டு இருக்குமா அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா இறந்துட்டாங்கடா உன் ஒய்ஃபை கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொன்னதும் உன் ஒய்ஃப் எப்போயோ என்னோட ஒய்ஃப் எப்போயோ அமிச்சிட்டேன்டா அப்படின்னு அப்படி சொல்கிறாரு. இல்லை உன் ஒய்ஃப் வரவே இல்லை அப்படின்னு சொன்னதும் இப்போ லாவாளன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருப்பி இந்த ஊருக்கு வரதுக்குள்ளே அவங்க அம்மாவோட இருச்சனங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சங்கம் எடுத்து நடத்திடுறாங்க. இப்போ வந்து என்னடா நான் வரதுக்குள்ளே அவசரப்பட்டு நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை கண்டுபிடிக்கிறது இந்த இருச்சனங்க எடுத்து நடத்தினார்ல. ஸோ அவருமே ஒன் ஆஃப் த பார்ட்னர் சரத்குமார் இருக்கு அப்படின்றத தெரிய வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா சாவடிச்சிடுறாரு. இதில் கோவமடைந்த சரத்குமார் செம்மையாக அடித்து லாவாளன்ஸ் சாவடிக்கிற நிலைமை போட்டுருக்கு. இப்போ வந்து இளவரசு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கு, சாதாரண கான்ஸ்டபிள் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா லாவாளன்ஸ் காப்பாற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் லாவாளன்ஸோட ஃப்ரெண்டையும் சாவடிச்சிடுறாங்க. அவங்க ஒய்ஃபோட குழந்தைய இப்போ தான் குழந்தையாக நினச்சி வளர்த்துட்டு இருக்காரு. இப்படி அந்த குழந்தைய வந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க டைமில் தான் சரத்குமார் வெளியே வரான். என் டீமில் இருக்கவனே ஒருத்தர் சாவடிக்கிறானா மிகப்பெரிய ஆளாக இருக்கணும், கடைசியாக நம்ம யார் யார் வீட்டில் ப்ராஜெக்ட் பண்ணுன்ற பாரு அப்படின்னு சொல்லும்போது லாவாளன்ஸ் வீட ரவுண்ட் பண்ணுறாங்க. இவன் தான் கடைசியாக நம்மளை எதிர்த்தாலு, ஒருவேளை இவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவாளன்ஸை சாவடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. லாவாளன்ஸ் எல்லாரையுமே சாவடிச்சுட்டு இப்போ சரத்குமார் வராரு. ஒண்டி கொண்டி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அப்போ செம்மையாக சரத்குமார் லாவாளன்ஸை அடிச்சு போடுறாரு. இப்போ அதனால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் சரத்குமார் லாவாளன்ஸ் எப்படி தோக்கடிக்கிறாருன்னா அவங்க எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்கை வர வச்சு சாவடிக்கிறாங்களோ அதே மாதிரி சண்டேல ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து சரத்குமார் மேலே போட்டுரு. சரத்குமார் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போய்ட்டுறாரு. ஸோ இவர் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே வரும்போது இன்னொரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒருத்தர் பார்ட்னராக இருந்தார்ல, ஸோ பணத்தை கூட எடுத்துகிட்டு ஓடினார்ல, அவர் பணத்தை எடுத்துட்டுலாம் ஓடல. ஸோ அவருமே கணம் கொடுத்தாங்கள அந்த ரெண்டு பேருமே பார்ட்னர், இவங்க ரெண்டு பேருமே இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஒருத்தங்கிட்ட பழகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் நம்பகத்தன்மையை வாங்கிட்டு ஸோ இவங்கக்கிட்ட கடன் வாங்கன்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டு அவர் ஓடி போயிடுவார். ஸோ இந்த கடன் கொடுத்தவரும் ஓடி போனவரும் ஃப்ரெண்டுன்றனால ஸோ அந்த பணம் வந்ததும் இவங்க ரெண்டு பேருக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உண்மையை கண்டுபிடிச்சதும் அவங்க அப்பாவோட பார்ட்னரான அவரையும் சம்மட்டிடிக்கிறார் அப்படின்னு இந்த படமும் முடியுது. இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் ஓடிடியிலே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாவாளன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இவருக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டுருக்கு. ரொம்ப திக்கான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா காளி வெங்கட் மட்டும்தான். எங்கே போனாலும் காளி வெங்கட்டை கூட்டிகிட்டு தான் போவார். நம்ம லாவாளன்ஸ் அப்பா வந்து நான் சரி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், அவரோட ஒரு பார்ட்னரும் இருக்கார், இவங்களும் பிஸ்னஸ் மேன்,
இப்போ இவங்க பார்ட்னர் இவங்களும் சேர்ந்து இன்னொரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பணம் தேவைப்படுது. ஆனால் வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே அடகு வச்சு குறிப்பிட்ட கோடி வாங்கி அதை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது நாசரோட பார்ட்னர் இருப்பார்ல, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போய்ட்டுறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து நாசர் வீட்டில் சொல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் வீட்டில் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அதே நினச்சி நினச்சி அவர் இறந்தும் போயிட்டுறாரு. இப்போ வந்து லாகவாலன்ஸ் அவங்க அப்பா இறந்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும்போது பிரியா பவானி சங்கர் ஆல்ரெடி லவ் பண்ணியிருந்தார்ல, ஸோ அவரையும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த டைமில் கடன் கொடுத்தவங்க கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறான். உங்கள் அப்பா இது மேலாம் தான் கடன் வாங்கியிருக்காரு, எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லவுமே ஆல்ரெடி லாகவாலன்ஸுக்கு வெளியூரில் ஒரு இது வந்திருக்கும். ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வெளியூருக்கு போனால் எனக்கு ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வெளியூரில் போய் உங்கள் கடனை அனுப்பிச்சிடுறேன், எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, இந்த வீட்டை மட்டும் விட்டு இந்த வீட்டு மேலே வாங்கின கடனை மட்டும் சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணம் புதுசில் ஒய்ஃபை வீட்டில் இங்கேயே விட்டுட்டு அம்மா கூட இவர் வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணுறாரு. அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போகிறது அவங்கள வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருது. இன்னொரு வாட்டி மாசமாகவும் இருக்காங்க பிரியா பவானி சங்கர். வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, கடனையுமே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் தான் சரத்குமாரை காட்டுறாங்க. சரத்குமார் எப்படின்னா ஒரு மிகப்பெரிய வில்லன், அவன் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய வீடை வந்து குறி வச்சு, அதுவும் மெயினில் இருக்கணும், அந்த வீட்டில் இருக்கவங்க வயசானவங்களாக இருக்கணும், அவங்களோட பசங்க வெளிநாட்டில் வேலை செய்யணும். ஸோ அப்படிப்பட்டவங்கள வந்து ஒரு இன்ஜெக்ட் பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி கணக்கு காட்டி அவங்ககிட்ட கையெழுத்துலாம் வாங்கி இந்த சொத்தை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு ஏமாற்றி அந்த சொத்தை அபகரிக்கிற டீமாக தான் சரத்குமார் இருந்துகிட்ருக்காரு. ஸோ அவரோட பிரபு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரும் இருந்துகிட்ருக்காரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் பண்ணுறது. இதே மாதிரி கரெக்டாக வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களோட அம்மாவை சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா, மறுநாள் பிரியா பவானி சங்கரை சஸ்பென்ஸாக அனுப்பிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவாலன்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து அனுப்புகிறாரு. கரெக்டாக அவங்க அம்மாவை சாவடிக்கிற அந்த டைமில் பிரியா பவானி சங்கரும் அங்கே வந்துடுறாங்க. அதனால் பிரியா பவானி சங்கரையும் சாவடிச்சிடுறாங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ராகவாலன்ஸ் பயந்துட்டு இருக்குமோ அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா இறந்துட்டாங்கடா, உன் ஒய்ஃபை கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொன்னதும் உன் ஒய்ஃப் எப்போயே என்னோட ஒய்ஃப் எப்போயே அனுப்பிச்சிட்டா அப்படின்னு அப்படி சொல்கிறாரு. இல்லை உன் ஒய்ஃப் வரவே இல்லை அப்படின்னு சொன்னதும் இப்போ லாவாலன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யார் திருப்பி இந்த ஊருக்கு வரதுக்குள்ளே அவங்க அம்மாவோட இருச்சனங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சங்கம் எடுத்து நடத்திடுறாங்க. இப்போ வந்து என்னடா நான் வரதுக்குள்ளே அவசரப்பட்டு நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை கண்டுபிடிக்கிறது, இந்த இருச்சனங்கள் எடுத்து நடத்தினார்ல, ஸோ அவருமே ஒன் ஆஃப் த பார்ட்னர் சரத்குமார் இருக்கு அப்படின்றத தெரிய வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா சாவடிச்சிடுறாரு. இதில் கோபம் அடைஞ்ச சரத்குமார் செம்மையாக அடித்து லாவாலரசு சாவடிக்கிற நிலைமை போட்டுருக்கு. இப்போ வந்து இளவரசு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார், சாதாரண கான்ஸ்டபிள் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா லாவாலரசு காப்பாற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் லாவாலரசோட ஃப்ரெண்டையும் சாவடிச்சிடுறாங்க. அவங்க ஒய்ஃபோட குழந்தைய இப்போ தான் குழந்தையாக நினச்சி வளர்த்துட்ருக்காரு. இப்படி அந்த குழந்தைய வந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க டைமில் தான் சரத்குமார் வெளியே வரான். என் டீமில் இருக்கவனே ஒருத்தர் சாவடிக்கிறான்னா மிகப்பெரிய ஆளாக தான் இருக்கணும், கடைசியாக நம்ம யார் யார் வீட்டில் ப்ராஜெக்ட் பண்ணோன்ற பாரு அப்படின்னு சொல்லும்போது லாவாலன்ஸ் கிட்ட ரவுண்ட் பண்ணுறாங்க. இவன் தான் கடைசியாக நம்மளை எதிர்த்தாள், ஒருவேளை இவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவாலன்ஸை சாவடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. லாவாலன்ஸ் எல்லாரையுமே சாவடிச்சுட்டு இப்போ சரத்குமார் வராரு. ஒண்டி கொண்டி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அப்போ செம்மையாக சரத்குமார் லாவாலன்ஸை அடிச்சு போடுறாரு. இப்போ அதனால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் சரத்குமார் லாவாலன்ஸ் எப்படி தோக்கடிக்கிறாருன்னா, அவங்க எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்கை வர வச்சு சாவடிக்கிறாங்களோ அதே மாதிரி சண்டையில் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து சரத்குமார் மேலே போட்டுறாரு. சரத்குமாரும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போய்ட்டுறாரு. ஸோ இவர் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே வரும்போது இன்னொரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒருத்தர் பார்ட்னராக இருந்தார்ல, ஸோ பணத்தை கூட எடுத்துகிட்டு ஓடினார்ல, அவர் பணத்தை எடுத்துகிட்டுலாம் ஓடல. ஸோ அவருமே கணம் கொடுத்தாங்களே அந்த ரெண்டு பேருமே பார்ட்னர், இவங்க ரெண்டு பேருமே இதே வேலையாக தான் சுற்றிட்டுருக்காங்க. ஒருத்தங்கிட்ட பழகி ஒரு 2-3 வருஷம் நம்பகத்தன்மை வாங்கிட்டு, ஸோ இவங்கக்கிட்ட கடன் வாங்கன்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டு அவர் ஓடி போயிடுவார். ஸோ இந்த கடன் கொடுத்தவரும் ஓடி போனவரும் ஃப்ரெண்டுன்றனால, ஸோ அந்த பணம் வந்ததும் இவங்க ரெண்டு பேருக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உண்மையை கண்டுபிடிச்சதும் அவங்க அப்பாவோட பார்ட்னரான அவரையும் சம்மாட்டிடிக்கிறார் அப்படின்னு இந்த படமும் முடியுது. இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் OTT-லே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் லாவா லாரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இவருக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டுருக்கு. ரொம்ப திக்கான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா காளி வெங்கட் மட்டும்தான். எங்கே போனாலும் காளி வெங்கட்டை கூட்டிகிட்டு தான் போவார். நம்ம லாவா லாரன்ஸ் அப்பா வந்து நாசரி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், அவரோட ஒரு பார்ட்னரும் இருக்கார், இவங்களும் பிஸ்னஸ். இப்போ இவங்க பார்ட்னர் இவங்களும் சேர்ந்து இன்னொரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பணம் தேவைப்படுது. ஆனால் வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே அடகு வச்சு குறிப்பிட்ட கோடி வாங்கி அதை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது நாசரோட பார்ட்னர் இருப்பார்ல, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போய்ட்டுறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து நாசர் வீட்டில் சொல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் வீட்டில் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அதே நினச்சி நினச்சி அவர் இறந்தும் போயிட்டுறாரு. இப்போ வந்து லாவாலன்ஸ் அவங்க அப்பா இறந்தது என்ன வெளியூர்ல ஒரு இது வந்திருக்கும். என்ன சொல்றாரு, வெளியூருக்கு போனா எனக்கு ஒரு மாசத்துக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பளம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வெளியூர்ல போய் உங்க கடன் அனுப்பிச்சிடுறேன், எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, இந்த வீட்டை மட்டும் விட்டு இந்த வீட்டு மேல வாங்கின கடனை மட்டும் சொல்லுங்க, நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணம் புதுசில் ஒய்ஃபை வீட்டில் எங்கேயே விட்டுட்டு அம்மா கூட இவர் வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணுறாரு. அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போகிறது, அவங்கள வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருது. இன்னொரு வாட்டி மாசமாகவும் இருக்காங்க பிரியா பவானி சங்கர். வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கு, கடனையுமே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் தான் சரத்குமாரை காட்டுறாங்க. சரத்குமார் எப்படின்னா ஒரு மிகப்பெரிய வில்லன், அவன் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய வீடை வந்து குறி வச்சு, அதுவும் மெயினில் இருக்கணும், அந்த வீட்டில் இருக்கவங்க வயசானவங்களா இருக்கணும், அவங்களோட பசங்க வெளிநாட்டில் வேலை செய்யணும். ஸோ அப்படிப்பட்டவங்கள வந்து ஒரு இன்ஜெக்ட் பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி கணக்கு காட்டி அவங்க கிட்ட கையெழுத்துலாம் வாங்கி இந்த சொத்தை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு ஏமாத்தி அந்த சொத்தை அபகரிக்கிற டீமாக தான் சரத்குமார் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட பிரபு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரும் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் பண்ணுறது. இதே மாதிரி கரெக்டாக வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களோட அம்மாவை சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா மறுநாள் பிரியா பவானி சங்கர் சஸ்பென்ஸாக அனுப்பிச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவாலன்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து அனுப்புறாரு. கரெக்டாக அவங்க அம்மா சாவடிக்கிற அந்த டைமில் பிரியா பவானி சங்கரும் அங்கே வந்துடுறாங்க. அதனால் பிரியா பவானி சங்கரையும் அனுப்பிச்சு சாவடிச்சிடுறாங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ராகவாலன்ஸ் பயந்துட்டு இருக்குமோ அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா இறந்துட்டாங்கடா, உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொன்னதும் உங்கள் ஒய்ஃப் எப்பயோ என்னோட ஒய்ஃப் எப்பயோ அனுப்பிச்சிட்டேன்டா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை உங்கள் ஒய்ஃப் வரவே இல்லை அப்படின்னு சொன்னதும் இப்போ ராகவாலன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருப்பி இந்த ஊருக்கு வரதுக்குள்ள அவங்க அம்மாவோட இருச்சனங்களாம் ஒரு குறிப்பிட்ட சங்கம் எடுத்து நடத்திடுறாங்க. இப்போ வந்து என்னடா நான் வரதுக்குள்ளே அவசரப்பட்டு நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை கண்டுபிடிக்கிறது, இந்த இருச்சனங்கம் எடுத்து நடத்தினார்ல, ஸோ அவருமே ஒன் ஆஃப் த பார்ட்னர் சரத்குமார் இருக்கு அப்படின்றது தெரிய வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா சாவடிச்சிடுறாரு. இதில் கோபம் அடைஞ்ச சரத்குமார் செம்மையாக அடித்து லாவால் அடிச்சு சாவடிக்கிற நிலைமை போட்டுடுறாரு. இப்போ வந்து இளவரசு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார், சாதாரண கான்ஸ்டபிள் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா லாவால் அரசு காப்பாற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் லாவாலன்ஸோட ஃப்ரெண்டையும் சாவடிச்சிடுறாங்க. அவங்க ஒய்ஃபோட குழந்தைய இப்போ தான் குழந்தையாக நினச்சி வளர்த்துட்டு இருக்காரு. இப்படி அந்த குழந்தைய வந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க டைமில் தான் சரத்குமார் வெளியே வரா. என் டீமில் இருக்கவனே ஒருத்தர் சாவடிக்கிறானா மிகப்பெரிய ஆளாக தான் இருக்கணும், கடைசியாக நம்ம யார் யார் வீட்டில் ப்ராஜெக்ட் பண்ணோன்ற பாரு அப்படின்னு சொல்லும்போது லாவாலன்ஸ் வீட ரவுண்ட் பண்ணுறாங்க. இவன் தான் கடைசியாக நம்மளை எதிர்த்தாலு, ஒருவேளை இவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவாலன்ஸை சாவடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. லாவாலன்ஸ் எல்லாரையுமே சாவடிச்சுட்டு இப்போ சரத்குமார் வராரு. ஒண்டி கொண்டி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அப்போ செம்மையாக சரத்குமார் லாவாலன்ஸை அடிச்சு போடுறாரு. இப்போ அதனால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் சரத்குமார் லாவாலன்ஸ் எப்படி தோக்கடிக்கிறாருன்னா அவங்க எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்கை வர வச்சு சாவடிக்கிறாங்களோ அதே மாதிரி சண்டேலாம் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து சரத்குமார் மேலே போட்டுறாரு. சரத்குமாரும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போய்ட்டுறாரு. ஸோ இவர் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே வரும்போது தான் இன்னொரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒருத்தர் பார்ட்னராக இருந்தார்ல, ஸோ பணத்தை கூட எடுத்துகிட்டு ஓடினார்ல, அவர் பணத்தை எடுத்துட்டுலாம் ஓடல. ஸோ
ஸோ அவருமே கணம் கொடுத்தாங்கள அந்த ரெண்டு பேருமே பார்ட்னர், இவங்க ரெண்டு பேருமே இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஒருத்தங்கிட்ட பழகி ஒரு 2-3 வருஷம் நம்பகத்தன்மை வாங்கிட்டு, ஸோ இவங்கக்கிட்ட கடன் வாங்குன்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டு அவர் ஓடி போயிடுவார். ஸோ இந்த கடன் கொடுத்தவரும் ஓடி போனவரும் ஃப்ரெண்டுன்றனால, ஸோ அந்த பணம் வந்ததும் இவங்க ரெண்டு பேருக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உண்மையை கண்டுபிடிச்சதும் அவங்க அப்பாவோட பார்ட்னரான அவரையும் சம்மட்டிக்கிறார் அப்படின்னு இந்த படமும் முடியுது. இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் OTT-லேயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் லாவா லாரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இவருக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டுருக்கு. ரொம்ப திக்கான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா காளி வெங்கட் மட்டும்தான். எங்கே போனாலும் காளி வெங்கட்டை கூட்டிகிட்டு தான் போவார். நம்ம லாவா லாரன்ஸ் அப்பா வந்து நான் சரி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், அவரோட ஒரு பார்ட்னரும் இருக்கார், இவங்களும் பிஸ்னஸ் தெரியாம சுத்திட்டு இருக்கும்போது பிரியா பவானி சங்கர் ஆல்ரெடி லவ் பண்ணியிருந்தார்ல, ஸோ அவரையும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல கடன் கொடுத்தவங்க கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறான். உங்க அப்பா இது மேலாம் தான் கடன் வாங்கியிருக்காரு, எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோமே. ஆல்ரெடி லாபாலன்ஸுக்கு வெளியூர்ல ஒரு இது வந்திருக்கும். ஸோ அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வெளியூருக்கு போனா எனக்கு 1 மாசத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வெளியூர்ல போய் உங்க கடன் அனுப்பிச்சிடுறேன், எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, இந்த வீட்டை மட்டும் விட்டு இந்த வீட்டு மேல வாங்கின கடனை மட்டும் சொல்லுங்க, நான் கொடுத்து இருக்கவங்க வயசானவங்களா இருக்கணும், அவங்களோட பசங்க வெளிநாட்டில் வேலை செய்யணும். ஸோ அப்படிப்பட்டவங்கள வந்து ஒரு இன்ஜெக்ட் பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி கணக்கு காட்டி அவங்க கிட்ட கையெழுத்துலாம் வாங்கி இந்த சொத்தை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு ஏமாத்தி அந்த சொத்தை அபகரிக்கிற டீமாக தான் சரத்குமார் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரும் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் பண்ணுறது. இதே மாதிரி கரெக்டாக வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களோட அம்மாவை சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா, மறுநாள் பிரியா பவானி சங்கர் சஸ்பென்ஸாக அனுப்புறாருக்குள்ள அவங்க அம்மாவோட இருச்சனங்களாம் ஒரு குறிப்பிட்ட சங்கம் எடுத்து நடத்திடுறாங்க. இப்போ வந்து என்னடா நான் வரதுக்குள்ளே அவசரப்பட்டு நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை கண்டுபிடிக்கிறது, இந்த இருச்சனங்கள் எடுத்து நடத்தினார்ல, ஸோ அவருமே ஒன் ஆஃப் த பார்ட்னர் சரத்குமாருக்கு அப்படின்றத தெரிய வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா சாவடிச்சிடுறாரு. இதில் கோபம் அடைஞ்ச சரத்குமார் செம்மையாக அடித்து லாவால் அடிச்சு சாவடிக்கிற நிலைமை போட்டுடுறாரு. இப்போ வந்து இளவரசு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கு, சாதாரண கான்ஸ்டபிள் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா லாவால் அரசு காப்பாற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல்
லாவா அழைச்சிட்டு ஃப்ரெண்டையும் சாவழிச்சிடுறாங்க. அவங்க ஒய்ஃபோட குழந்தைய இப்போ தான் குழந்தையாக நினச்சி வளர்த்துட்டு இருக்காரு. இப்படி அந்த குழந்தைய வந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க டைமில் தான் சரத்குமார் வெளியே வரா. என் டீமில் இருக்கவனே ஒருத்தர் சாவடிக்கிறானா மிகப்பெரிய ஆளாக தான் இருக்கணும், கடைசியாக நம்ம யார் யார் வீட்டில் ப்ராஜெக்ட் பண்ணுன்ற பாரு அப்படின்னு சொல்லும்போது லாவா அலன்ஸ் வீட்டை ரவுண்ட் பண்ணுறாங்க. இவன் தான் கடைசியாக நம்மளை எதிர்த்தாலு, ஒருவேளை இவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவா அலன்ஸை சாவடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. லாவா அலன்ஸ் எல்லாரையுமே சாவடிச்சுட்டு இப்போ சரத்குமார் வராரு. ஒண்டி கொண்டி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அப்போ செம்மையாக சரத்குமார் லாவா அலன்ஸை அடிச்சு போடுறாரு. இப்போ அதனால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் சரத்குமார் லாவா அலன்ஸ் எப்படி தோக்கடிக்கிறாருன்னா, அவங்க எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்கை வர வச்சு சாவடிக்கிறாங்களோ அதே மாதிரி சண்டேலாம் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து சரத்குமார் மேலே போட்டுறாரு. சரத்குமார் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போய்ட்டுறாரு. ஸோ இவர் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே வரும்போது இன்னொரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒருத்தர் பார்ட்னராக இருந்தார்ல, ஸோ பணத்தை கூட எடுத்துகிட்டு ஓடினார்ல, அவர் பணத்தை எடுத்துட்டுலாம் ஓடல. ஸோ அவருமே கணம் கொடுத்தாங்கள அந்த ரெண்டு பேருமே பார்ட்னர். இவங்க ரெண்டு பேருமே இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஒருத்தங்கிட்ட பழகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் நம்பகத்தன்மையை வாங்கிட்டு ஸோ இவங்க கிட்ட கடன் வாங்கன்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டு அவர் ஓடி போயிடுவார். ஸோ இந்த கடன் கொடுத்தவரும் ஓடி போனவரும் ஃப்ரெண்டுன்றனால ஸோ அந்த பணம் வந்ததும் இவங்க ரெண்டு பேருக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உண்மையை கண்டுபிடிச்சதும் அவங்க அப்பாவோட பார்ட்னரான அவரையும் சம்மட்டிடிக்கிறார் அப்படின்னு இந்த படமும் முடியுது. இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4K பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் ஓடிடியிலே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாவா அலன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இவருக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டுருக்கு. ரொம்ப திக்கான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா காளி வெங்கட் மட்டும்தான். எங்கே போனாலும் காளி வெங்கட்டை கூட்டிகிட்டு தான் போவார். நம்ம லாவா அலன்ஸ் அப்பா வந்து நான் சரி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், அவரோட ஒரு பார்ட்னரும் இருக்கார், இவங்களும் பிஸ்னஸ் என்ன பண்றது தெரியாம சுத்திட்டு இருக்கும்போது பிரியா பவானி சங்கர் ஆல்ரெடி லவ் பண்ணியிருந்தாருல, ஸோ அவரையும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல கடன் கொடுத்தவங்க கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறான். உங்க அப்பா இது மேலாம் தான் கடன் வாங்கியிருக்காரு, எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோமே. ஆல்ரெடி லாபாலன்ஸுக்கு வெளியூர்ல ஒரு இது வந்திருக்கும். ஸோ அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வெளியூருக்கு போனா எனக்கு ஒரு மாசத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வெளியூர்ல போய் உங்க கடன் அனுப்பிச்சிடுறேன், எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, இந்த வீட்டை மட்டும் விட்டு இந்த வீட்டு மேல வாங்கின கடனை மட்டும் சொல்லுங்க, நான் கொடுத்துறேன் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி லாவா அலன்ஸ் பயந்துட்டு இருக்கும்போது அவர் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, அம்மா இறந்துட்டாங்க
வாங்கடா, உன் ஒய்ஃபை கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொன்னதும் உன் ஒய்ஃப் எப்பயோ என்னோடய ஒய்ஃபை எப்பயோ அமுச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை உன் ஒய்ஃப் வரவே இல்லை அப்படின்னு சொன்னதும் இப்போ லாவாலஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருப்பி இந்த ஊருக்கு வரதுக்குள்ளே அவங்க அம்மாவோட இருச்சனங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சங்கம் எடுத்து நடத்திடுறாங்க. இப்போ வந்து என்னடா நான் வரதுக்குள்ளே அவசரப்பட்டு நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை கண்டுபிடிக்கிறது, இந்த இருச்சனங்க எடுத்து நடத்தினார்ல, ஸோ அவருமே ஒன் ஆஃப் த பார்ட்னர் சரத்குமாருக்கு அப்படின்றத தெரிய வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா சாவடிச்சிடுறாரு. இதில் கோவமடைந்த சரத்குமார் செம்மையாக அடித்து லாவால் அரசு சாவடிக்கிற நிலைமை போட்டுடுறாரு. இப்போ வந்து இளவரசு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கு, சாதாரண கான்ஸ்டபிள் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா லாவால் அரசு காப்பாற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் லாவால் அரசோட ஃப்ரெண்டையும் சாவடிச்சிடுறாங்க. அவங்க ஒய்ஃபோட குழந்தைய இப்போ தான் குழந்தையாக நினச்சி வளர்த்துட்ருக்காரு. இப்படி அந்த குழந்தைய வந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க டைமில் தான் சரத்குமார் வெளியே வரான். என் டீமில் இருக்கவனே ஒருத்தர் சாவடிக்கிறானா, மிகப்பெரிய ஆளாக தான் இருக்கணும், கடைசியாக நம்ம யார் யார் வீட்டில் ப்ராஜெக்ட் பண்ணோன்ற பாரு அப்படின்னு சொல்லும்போது லாவாலன்ஸ் வீட ரவுண்ட் பண்ணுறாங்க. இவன் தான் கடைசியாக நம்மளை எதிர்த்தாலு, ஒருவேளை இவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவாலன்ஸை சாவடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. லாவாலன்ஸ் எல்லாரையுமே சாவடிச்சுட்டு இப்போ சரத்குமார் வராரு. ஒண்டி கொண்டி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அப்போ செம்மையாக சரத்குமார் லாவாலன்ஸை அடிச்சு போடுறாரு. இப்போ அதனால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் சரத்குமார் லாவாலன்ஸ் எப்படி தோக்கடிக்கிறாருன்னா, அவங்க எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்கை வர வச்சு சாவடிக்கிறாங்களோ அதே மாதிரி சண்டேலாம் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து சரத்குமார் மேலே போட்டுரு. சரத்குமாரும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போய்ட்டுறாரு. ஸோ இவர் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே வரும்போது இன்னொரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒருத்தர் பார்ட்னராக இருந்தார்ல, ஸோ பணத்தை கூட எடுத்துகிட்டு ஓடினார்ல, அவர் பணத்தை எடுத்துட்டுலாம் ஓடல. ஸோ அவருமே கணம் கொடுத்தாங்கள அந்த ரெண்டு பேருமே பார்ட்னர். இவங்க ரெண்டு பேருமே இதே வேலையாக தான் சுற்றிட்டுருக்காங்க. ஒருத்தங்கிட்ட பழகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் நம்பகத்தன்மையை வாங்கிட்டு ஸோ இவங்கக்கிட்ட கடன் வாங்கன்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டு அவர் ஓடி போயிடுவார். ஸோ இந்த கடன் கொடுத்தவரும் ஓடி போனவரும் ஃப்ரெண்டுன்றனால ஸோ அந்த பணம் வந்ததும் இவங்க ரெண்டு பேருக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த உண்மையை கண்டுபிடிச்சதும் அவங்க அப்பாவோட பார்ட்னரான அவரையும் சம்மட்டிக்கிறார் அப்படின்னு இந்த படமும் முடியுது. இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் ஓடிடியிலே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாவால் அரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இவருக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டுருக்கு. ரொம்ப திக்கான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா காளி வெங்கட் மட்டும்தான். எங்கே போனாலும் காளி வெங்கட்டை கூட்டிகிட்டு தான் போவார். நம்ம லாவால் அரன்ஸ் அப்பா வந்து நான் சரி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், அவரோட ஒரு பார்ட்னரும் இருக்கார், இவங்களும் பிஸ்னஸ் வயசானவங்க
வயசானவங்களாக இருக்கணும், அவங்களோட பசங்க வெளிநாட்டில் வேலை செய்யணும். ஸோ அப்படிப்பட்டவங்கள வந்து ஒரு இன்ஜெக்ட் பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி கணக்கு காட்டி அவங்கக்கிட்ட கையெழுத்துலாம் வாங்கி இந்த சொத்தை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு ஏமாற்றி அந்த சொத்தை அபகரிக்கிற டீமாக தான் சரத்குமார் இருந்துட்டுருக்காரு. ஸோ அவரோட பிரபு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்துட்டுருக்காரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் பண்ணுறது. இதே மாதிரி கரெக்டாக வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களோட அம்மாவை சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா மறுநாள் பிரியா பவானி சங்கரை சஸ்பென்ஸாக அனுப்பிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவானன்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து அனுப்புகிறாரு. கரெக்டாக அவங்க அம்மாவை சாவடிக்கிற அந்த டைமில் பிரியா பவானி சங்கரும் அங்கே வந்துடுறாங்க. அதனால் பிரியா பவானி சங்கரையும் அனுப்பிச்சு சாவடிச்சிடுறாங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ராகவானன்ஸ் பயந்துட்டு இருக்குமோ அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா இறந்துட்டாங்கடா உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொன்னதும் உன் ஒய்ஃப் எப்போயோ என்னோட ஒய்ஃப் எப்போயோ அனுப்பிச்சிட்டேன்டா அப்படின்னு அப்படி சொல்கிறாரு. இல்லை உன் ஒய்ஃப் வரவே இல்லை அப்படின்னு சொன்னதும் இப்போ லாவாளன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா யார் திருப்பி இந்த ஊருக்கு வரதுக்குள்ளே அவங்க அம்மாவோட இருச்சனங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சங்கம் எடுத்து நடத்திடுறாங்க. இப்போ வந்து என்னடா நான் வரதுக்குள்ளே அவசரப்பட்டு நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை கண்டுபிடிக்கிறது இந்த இருச்சனங்கள் எடுத்து நடத்தினார்ல. ஸோ அவருமே ஒன் ஆஃப் த பார்ட்னர் சரத்குமார் இருக்கு அப்படின்றத தெரிய வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா சாவடிச்சிடுறாரு. இதில் கோவம் அடைஞ்ச சரத்குமார் செம்மையாக அடித்து லாவாளரசு சாவடிக்கிற நிலைமை போட்டுடுறாரு. இப்போ வந்து இளவரசு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார், சாதாரண கான்ஸ்டபிள் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா லாவாளரசு காப்பாற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் லாவாளரசர் ஃப்ரெண்டையும் சாவடிச்சிடுறாங்க. அவங்க ஒய்ஃபோட குழந்தைய இப்போ தான் குழந்தையாக நினச்சி வளர்த்துட்ருக்காரு. இப்படி அந்த குழந்தைய வந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க டைமில் தான் சரத்குமார் வெளியே வரான். என் டீமில் இருக்கவனே ஒருத்தர் சாவடிக்கிறான்னா மிகப்பெரிய ஆளாக தான் இருக்கணும். கடைசியாக நம்ம யார் யார் வீட்டில் ப்ராஜெக்ட் பண்ணோன்ற பாரு அப்படின்னு சொல்லும்போது லாவாளன்ஸ் கிட்ட ரவுண்ட் பண்ணுறாங்க. இவன் தான் கடைசியாக நம்மளை எதிர்த்தாலு ஒருவேளை இவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவாளன்ஸை சாவடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. லாவாளன்ஸ் எல்லாரையுமே சாவடிச்சுட்டு இப்போ சரத்குமார் வராரு. ஒண்டி கொண்டி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அப்போ செம்மையாக சரத்குமார் லாவாளன்ஸை அடிச்சு போடுறாரு. இப்போ அதனால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் சரத்குமார் லாவாளன்ஸ் எப்படி தோக்கடிக்கிறாருன்னா அவங்க எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்கை வர வச்சு சாவடிக்கிறாங்களோ அதே மாதிரி சண்டையில் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து சரத்குமார் மேலே போட்டுரு. சரத்குமாரும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போய்ட்டுறாரு. ஸோ இவர் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே வரும்போது இன்னொரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒருத்தர் பார்ட்னராக இருந்தார்ல. ஸோ பணத்தை கூட எடுத்துகிட்டு ஓடினார்ல. அவர் பணத்தை எடுத்துகிட்டுலாம் ஓடல. ஸோ அவருமே கணம் கொடுத்தாங்களே அந்த ரெண்டு பேருமே பார்ட்னர். இவங்க ரெண்டு பேருமே இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஒருத்தங்கிட்ட பழகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் நம்பகத்தன்மையை வாங்கிட்டு ஸோ இவங்கக்கிட்ட கடன் வாங்கன்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டு அவர் ஓடி போயிடுவார். ஸோ இந்த கடன் கொடுத்தவரும் ஓடி போனவரும் ஃப்ரெண்டுன்றனால ஸோ அந்த பணம் வந்ததும் இவங்க ரெண்டு பேருக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உண்மையை கண்டுபிடிச்சதும் அவங்க அப்பாவோட பார்ட்னரான அவரையும் சம்மட்டிடிக்கிறார் அப்படின்னு இந்த படமும் முடியுது. இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் ஓடிடியிலே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் லாவாளரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இவருக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டுருக்கு. ரொம்ப திக்கான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா காளி வெங்கட் மட்டும்தான். எங்கே போனாலும் காளி வெங்கட்டை கூட்டிகிட்டு தான் போவார். நம்ம லாவாளரன்ஸ் அப்பா வந்து நான் சரி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், அவரோட ஒரு பார்ட்னரும் இருக்கார், இவங்களும் பிஸ்னஸ். இப்போ இவங்க பார்ட்னர் இவங்களும் சேர்ந்து இன்னொரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பணம் தேவைப்படுது. ஆனால் வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே அடகு வச்சு குறிப்பிட்ட கோடி வாங்கி அதை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது நாசரோட பார்ட்னர் இருப்பார்ல. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துட்டு ஓடி போய்ட்டுறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து நாசர் வீட்டில் சொல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் வீட்டில் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அதே நினச்சி நினச்சி அவர் இறந்தும் போயிட்டுறாரு. இப்போ வந்து லாவாளன்ஸ் அவங்க அப்பா இறந்தது என்ன பண்ணுறது தெரியாமல்
சுற்றிட்டு இருக்கும்போது பிரியா பவானி சங்கர் ஆல்ரெடி லவ் பண்ணியிருந்தார்ல, ஸோ அவரையும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த டைமில் கடன் கொடுத்தவங்க கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறான். உங்கள் அப்பா இது மேலாம் தான் கடன் வாங்கியிருக்காரு, எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோமே. ஆல்ரெடி லாப பேலன்ஸுக்கு வெளியூரில் ஒரு இது வந்திருக்கும். ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வெளியூருக்கு போனால் எனக்கு ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வெளியூரில் போய் உங்கள் கடன் அனுப்பிச்சிடுறேன், எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, இந்த வீட்டை மட்டும் விட்டு இந்த வீட்டு மேலே வாங்கின கடனை மட்டும் சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணம் புதுசில் ஒய்ஃபை வீட்டில் எங்கேயே விட்டுட்டு அம்மா கூட இவர் வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணுறாரு. அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போகிறது, அவங்கள வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருது. இன்னொரு வாட்டி மாசமாகவும் இருக்காங்க பிரியா பவானி சங்கர். வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, கடனையுமே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் தான் சரத்குமாரை காட்டுறாங்க. சரத்குமார் எப்படின்னா ஒரு மிகப்பெரிய வில்லன், அவன் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய வீடை வந்து குறி வச்சு, அதுவும் மெயினில் இருக்கணும், அந்த வீட்டில் இருக்கவங்க வயசானவங்களாக இருக்கணும், அவங்களோட பசங்க வெளிநாட்டில் வேலை செய்யணும். ஸோ அப்படிப்பட்டவங்கள வந்து ஒரு இன்ஜெக்ட் பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி கணக்கு காட்டி அவங்ககிட்ட கையெழுத்துலாம் வாங்கி இந்த சொத்தை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு ஏமாற்றி அந்த சொத்தை அபகரிக்கிற டீமாக தான் சரத்குமார் இருந்துட்டுருக்காரு. ஸோ அவரோட பிரபு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரும் இருந்துட்டுருக்காரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் பண்ணுறது. இதே மாதிரி கரெக்டாக வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களோட அம்மாவை சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா, மறுநாள் பிரியா பவானி சங்கரை சஸ்பென்ஸாக அனுப்பிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவாலன்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து அனுப்புகிறாரு. கரெக்டாக அவங்க அம்மாவை சாவடிக்கிற அந்த டைமில் பிரியா பவானி சங்கரும் அங்கே வந்துடுறாங்க. அதனால் பிரியா பவானி சங்கரையும் சாவடிச்சிடுறாங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ராகவாலன்ஸ் பயந்துட்டு இருக்குமோ அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா இறந்துட்டாங்கடா, உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொன்னதும் உங்கள் ஒய்ஃப் எப்பயோ என்னோட ஒய்ஃப் எப்பயோ அமுச்சிட்டேன்டா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை உங்கள் ஒய்ஃப் வரவே இல்லை அப்படின்னு சொன்னதும் இப்போ லாவாலன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என் திருப்பி இந்த ஊருக்கு வரதுக்குள்ளே அவங்க அம்மாவோட இருச்சனங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சங்கம் எடுத்து நடத்திடுறாங்க. இப்போ வந்து என்னடா நான் வரதுக்குள்ளே அவசரப்பட்டு நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை கண்டுபிடிக்கிறது, இந்த இருச்சனங்கள் எடுத்து நடத்தினார்ல, ஸோ அவருமே ஒன் ஆஃப் த பார்ட்னர் சரத்குமார் இருக்கு அப்படின்றத தெரிய வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா சாவடிச்சிடுறாரு. இதில் கோபம் அடைஞ்ச சரத்குமார் செம்மையாக அடித்து லாவால் அடிச்சு சாவடிக்கிற நிலைமை போட்டுடுறாரு. இப்போ வந்து இளவரசு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார், சாதாரண கான்ஸ்டபிள் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா லாவாலர்ஸை காப்பாற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் லாவாலர்ஸோட ஃப்ரெண்டையும் சாவடிச்சிடுறாங்க. அவங்க ஒய்ஃபோட குழந்தைய இப்போ தான் குழந்தையாக நினச்சி வளர்த்துட்ருக்காரு. இப்படி அந்த குழந்தைய வந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க டைமில் தான் சரத்குமார் வெளியே வரா. என் டீமில் இருக்கவனே ஒருத்தர் சாவடிக்கிறானா மிகப்பெரிய ஆளாக தான் இருக்கணும், கடைசியாக நம்ம யார் யார் வீட்டில் ப்ராஜெக்ட் பண்ணோன்ற பாரு அப்படின்னு சொல்லும்போது லாவாலன்ஸ் வீட ரவுண்ட் பண்ணுறாங்க. இவன் தான் கடைசியாக நம்மளை எதிர்த்தாலு, ஒருவேளை இவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவாலன்ஸை சாவடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. லாவாலன்ஸ் எல்லாரையுமே சாவடிச்சுட்டு இப்போ சரத்குமார் வராரு. ஒண்டி கொண்டி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அப்போ செம்மையாக சரத்குமார் லாவாலன்ஸை அடிச்சு போடுறாரு. இப்போ அதனால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் சரத்குமார் லாவாலன்ஸ் எப்படி தோக்கடிக்கிறாருன்னா, அவங்க எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்கை வர வச்சு சாவடிக்கிறாங்களோ அதே மாதிரி சண்டேலாம் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து சரத்குமார் மேலே போட்டுறாரு. சரத்குமாரும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போய்ட்டுறாரு. ஸோ இவர் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே வரும்போது தான் இன்னொரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒருத்தர் பார்ட்னராக இருந்தார்ல, ஸோ பணத்தை கூட எடுத்துகிட்டு ஓடினார்ல, அவர் பணத்தை எடுத்துகிட்டுலாம் ஓடல. ஸோ அவருமே கணம் கொடுத்தாங்களே அந்த ரெண்டு பேருமே பார்ட்னர், இவங்க ரெண்டு பேருமே இதே வேலையாக தான் சுற்றிட்டுருக்காங்க. ஒருத்தங்கிட்ட பழகி ஒரு 2-3 வருஷம் நம்பகத்தன்மையை வாங்கிட்டு, ஸோ இவங்கக்கிட்ட கடன் வாங்குன்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டு அவர் ஓடி போயிடுவார். ஸோ இந்த கடன் கொடுத்தவரும் ஓடி போனவரும் ஃப்ரெண்டுன்றனால, ஸோ அந்த பணம் வந்ததும் இவங்க ரெண்டு பேருக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உண்மையை கண்டுபிடிச்சதும் அவங்க அப்பாவோட பார்ட்னரான அவரையும் சம்மாட்டிடிக்கிறார் அப்படின்னு இந்த படமும் முடியுது. இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் OTT-லேயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த
ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் லாவா லாரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இவருக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டுருக்கு. ரொம்ப திக்கான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா காளி வெங்கட் மட்டும்தான். எங்கே போனாலும் காளி வெங்கட்டை கூட்டிகிட்டு தான் போவார். நம்ம லாவா லாரன்ஸ் அப்பா வந்து நான் சரி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், அவரோட ஒரு பார்ட்னரும் இருக்கார், இவங்களும் பிஸ்னஸ் மேன். இப்போ இவங்க பார்ட்னர் இவங்களும் சேர்ந்து இன்னொரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பணம் தேவைப்படுது. ஆனால் வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே அடகு வச்சு குறிப்பிட்ட கோடி வாங்கி அதை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது நாசரோட பார்ட்னர் இருப்பார். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போய்ட்டுறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து நாசர் வீட்டில் சொல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் வீட்டில் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அதே நினச்சி நினச்சி அவர் இறந்தும் போயிட்டுறாரு. இப்போ வந்து லாவாலன்ஸ் அவங்க அப்பா இறந்தது என்ன பண்ணுறது தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும்போது பிரியா பவானி சங்கர் ஆல்ரெடி லவ் பண்ணியிருந்தார்ல, ஸோ அவரையும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த டைமில் கடன் கொடுத்தவங்க கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறான். உங்கள் அப்பா இது மாதிரிலாம் தான் கடன் வாங்கியிருக்காரு, எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோமே. ஆல்ரெடி லாவாலன்ஸுக்கு வெளியூரில் ஒரு இது வந்திருக்கும். ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வெளியூருக்கு போனால் எனக்கு ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வெளியூரில் போய் உங்கள் கடன் அனுப்பிச்சிடுறேன், எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, இந்த வீட்டை மட்டும் விட்டு இந்த வீட்டு மேலே வாங்கின கடனை மட்டும் சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணம் புதுசில் ஒய்ஃபை வீட்டில் எங்கேயே விட்டுட்டு அம்மா கூட இவர் வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணுறாரு. அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போகிறது, அவங்கள வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருது. இன்னொரு வாட்டி மாசமாகவும் இருக்காங்க பிரியா பவானி சங்கர். வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, கடனையுமே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் தான் சரத்குமாரை காட்டுறாங்க. சரத்குமார் எப்படின்னா ஒரு மிகப்பெரிய வில்லன், அவன் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய வீடை வந்து குறி வச்சு அதுவும் மெயினில் இருக்கணும், அந்த வீட்டில் இருக்கவங்க வயசானவங்களாக இருக்கணும், அவங்களோட பசங்க வெளிநாட்டில் வேலை செய்யணும். ஸோ அப்படிப்பட்டவங்கள வந்து ஒரு இன்ஜெக்ட் பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி கணக்கு காட்டி அவங்ககிட்ட கையெழுத்துலாம் வாங்கி இந்த சொத்தை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு ஏமாற்றி அந்த சொத்தை அபகரிக்கிற டீமாக தான் சரத்குமார் இருந்துட்டுருக்காரு. ஸோ அவரோட அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரும் இருந்துட்டுருக்காரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் பண்ணுறது. இதே மாதிரி கரெக்டாக வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களோட அம்மாவை சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா மறுநாள் பிரியா பவானி சங்கரை சஸ்பென்ஸாக அனுப்பிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவாலன்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து அனுப்புகிறாரு. கரெக்டாக அவங்க அம்மாவை சாவடிக்கிற அந்த டைமில் பிரியா பவானி சங்கரும் அங்கே வந்துடுறாங்க. அதனால் பிரியா பவானி சங்கரை அனுப்பிச்சு சாவடிச்சிடுறாங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ராகவாலன்ஸ் பயந்துட்டு இருக்குமா அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா இறந்துட்டாங்கடா உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொன்னதும் உன் ஒய்ஃப் எப்பயோ என்னோட ஒய்ஃப் எப்பயோ அனுப்பிச்சிட்டேன்டா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை உன் ஒய்ஃப் வரவே இல்லை அப்படின்னு சொன்னதும் இப்போ லாவாலன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருப்பி இந்த ஊருக்கு வரதுக்குள்ளே அவங்க அம்மாவோட இருச்சனங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சங்கம் எடுத்து நடத்திடுறாங்க. இப்போ வந்து என்னடா நான் வரதுக்குள்ளே அவசரப்பட்டு நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை கண்டுபிடிக்கிறது இந்த இருச்சனங்கள் எடுத்து நடத்தினார்ல. ஸோ அவருமே ஒன் ஆஃப் த பார்ட்னர் சரத்குமார் இருக்கு அப்படின்றத தெரிய வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா சாவடிச்சிடுறாரு. இதில் கோவம் அடைந்த சரத்குமார் செம்மையாக அடித்து லாவாலரசு சாவடிக்கிற நிலைமை போட்டுடுறாரு. இப்போ வந்து இளவரசு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கு, சாதாரண கான்ஸ்டபிள் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா லாவாலரசு காப்பாற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் லாவாலரசோட ஃப்ரெண்டையும் சாவடிச்சிடுறாங்க. அவங்க ஒய்ஃபோட குழந்தைய இப்போ தான் குழந்தையாக நினச்சி வளர்த்துட்ருக்காரு. இப்படி அந்த குழந்தைய வந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க டைமில் தான் சரத்குமார் வெளியே வரா. என் டீமில் இருக்கவனே ஒருத்தர் சாவடிக்கிறானா மிகப்பெரிய ஆளாக தான் இருக்கணும், கடைசியாக நம்ம யார் யார் வீட்டில் ப்ராஜெக்ட் பண்ணுன்ற பாரு அப்படின்னு சொல்லும்போது லாவாலன்ஸ் வீட்டை ரவுண்ட் பண்ணுறாங்க. இவன் தான் கடைசியாக நம்மளை எதிர்த்தாலு ஒருவேளை இவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவாலன்ஸை சாவடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. லாவாலன்ஸ் எல்லாரையுமே சாவடிச்சுட்டு இப்போ சரத்குமார் வராரு. ஒண்டி கொண்டி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அப்போ செம்மையாக சரத்குமார் லாவாலன்ஸை அடிச்சு போடுறாரு. இப்போ அதனால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் சரத்குமார் லாவாலன்ஸ் எப்படி தோக்கடிக்கிறாருன்னா அவங்க எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்கை வர வச்சு சாவடிக்கிறாங்களோ அதே மாதிரி சண்டேலாம் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து சரத்குமார் மேலே போட்டுறாரு. சரத்குமார் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போய்ட்டுறாரு. ஸோ இவர் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே வரும்போது தான் இன்னொரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒருத்தர் பார்ட்னராக இருந்தார்ல, ஸோ பணத்தை கூட எடுத்துகிட்டு ஓடினார்ல, அவர் பணத்தை எடுத்துட்டுலாம் ஓடல. ஸோ அவருமே கணம் கொடுத்தாங்கள அந்த ரெண்டு பேருமே பார்ட்னர். இவங்க ரெண்டு பேருமே இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஒருத்தங்கிட்ட பழகி ஒரு 2-3 வருஷம் நம்பகத்தன்மையை வாங்கிட்டு ஸோ இவங்கக்கிட்ட கடன் வாங்கன்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டு அவர் ஓடி போயிடுவார். ஸோ இந்த கடன் கொடுத்தவரும் ஓடி போனவரும் ஃப்ரெண்டுன்றனால ஸோ அந்த பணம் வந்ததும் இவங்க ரெண்டு பேருக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உண்மையை கண்டுபிடிச்சதும் அவங்க அப்பாவோட பார்ட்னரான அவரையும் சம்மட்டிக்கிறார் அப்படின்னு இந்த படமும் முடியுது. இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இந்த
இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் ஓடிடிலே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் லாவா லாரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இவருக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டுருக்கு. ரொம்ப திக்கான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா காளி வெங்கட் மட்டும்தான். எங்கே போனாலும் காளி வெங்கட்டை கூட்டிகிட்டு தான் போவார். நம்ம லாவா லாரன்ஸ் அப்பா வந்து நாசர், ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன். அவரோட ஒரு பார்ட்னரும் இருக்கார், இவங்களும் பிஸ்னஸ். இப்போ இவங்க பார்ட்னர் இவங்களும் சேர்ந்து இன்னொரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பணம் தேவைப்படுது. ஆனால் வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே அடகு வச்சு குறிப்பிட்ட கோடி வாங்கி அதை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது நாசரோட பார்ட்னர் இருப்பார்ல, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போய்ட்டுறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து நாசர் வீட்டில் சொல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் வீட்டில் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அதே நினச்சி நினச்சி அவர் இறந்தும் போயிட்டுறாரு. இப்போ வந்து லாவாலன்ஸ் அவங்க அப்பா இறந்தது என்ன பண்றதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணம் புதுசில் ஒய்ஃபை வீட்டில் எங்கேயே விட்டுட்டு அம்மா கூட இவர் வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணுறாரு. அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போகிறது அவங்கள வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருது. இன்னொரு வாட்டி மாசமாகவும் இருக்காங்க பிரியா பவானி சங்கர். வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, கடனையுமே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் தான் சரத்குமார் காட்டுறாங்க. சரத்குமார் எப்படின்னா ஒரு மிகப்பெரிய வில்லன், அவன் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய வீடை வந்து குறி வச்சு அதுவும் மெயினில் இருக்கணும், அந்த வீட்டில் இருக்கவங்க வயசானவங்களாக இருக்கணும், அவங்களோட பசங்க வெளிநாட்டில் வேலை செய்யணும். ஸோ அப்படிப்பட்டவங்களை வந்து ஒரு இன்ஜெக்ட் பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி கணக்கு காட்டி அவங்கக்கிட்ட கையெழுத்துலாம் வாங்கி இந்த சொத்தை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு ஏமாற்றி அந்த சொத்தை அபகரிக்கிற டீமாக தான் சரத்குமார் இருந்துட்டுருக்காரு. ஸோ அவரோட பிரபு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்துகிட்ருக்காரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் பண்ணுறது. இதே மாதிரி கரெக்டாக வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களோட அம்மாவை சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா மறுநாள் பிரியா பவானி சங்கரை சஸ்பென்ஸாக அனுப்பிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவாலன்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து அனுப்புகிறாரு. கரெக்டாக அவங்க அம்மாவை சாவடிக்கிற அந்த டைமில் பிரியா பவானி சங்கரும் அங்கே வந்துடுறாங்க. அதனால் பிரியா பவானி சங்கரையும் அனுப்பிச்சு சாவடிச்சிடுறாங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ராகவாலன்ஸ் பயந்துட்டு இருக்கமோ அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா இறந்துட்டாங்கடா உன் ஒய்ஃபை கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொன்னதும் உன் ஒய்ஃப் எப்பயோ என்னோடய ஒய்ஃப் எப்பயோ அனுப்பிச்சிட்டேன்டா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை உன் ஒய்ஃப் வரவே இல்லை அப்படின்னு சொன்னதும் இப்போ ராகவாலன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருப்பி இந்த ஊருக்கு வரதுக்குள்ள அவங்க அம்மாவோட இருச்சனங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சங்கம் எடுத்து நடத்திடுறாங்க. இப்போ வந்து என்னடா நான் வரதுக்குள்ள அவசரப்பட்டு நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை கண்டுபிடிக்கிறது, இந்த இருச்சனங்க எடுத்து நடத்தினார்ல, ஸோ அவருமே ஒன் ஆஃப் த பார்ட்னர் சரத்குமாருக்கு அப்படின்றத தெரிய வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா சாவடிச்சிடுறாரு. இதில் கோபம் அடைந்த சரத்குமார் செம்மையாக அடித்து லாவால் அரசு சாவடிக்கிற நிலைமை போட்டுடுறாரு. இப்போ வந்து இளவரசு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கு, சாதாரண கான்ஸ்டபிள் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா லாவால் அரசு காப்பாற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் லாவாலன்ஸோட ஃப்ரெண்டையும் சாவடிச்சிடுறாங்க. அவங்க ஒய்ஃபோட குழந்தைய இப்போ தான் குழந்தையாக நினச்சி வளர்த்துட்டு இருக்காரு. இப்படி அந்த குழந்தைய வந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க டைமில் தான் சரத்குமார் வெளியே வரான். என் டீமில் இருக்கவனே ஒருத்தர் சாவடிக்கிறானா மிகப்பெரிய ஆளாக இருக்கணும், கடைசியாக நம்ம யார் யார் வீட்டில் ப்ராஜெக்ட் பண்ணோன்ற பாரு அப்படின்னு சொல்லும்போது லாவாலன்ஸ் வீட ரவுண்ட் பண்ணுறாங்க. இவன் தான் கடைசியாக நம்மளை எதிர்த்தாலு, ஒருவேளை இவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவாலன்ஸை சாவடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. லாவாலன்ஸ் எல்லாரையுமே சாவடிச்சுட்டு இப்போ சரத்குமார்
ஒண்டி கொண்டி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அப்போ செம்மையாக சரத்குமார் லாவாலன்ஸ் அடிச்சு போடுறாரு. இப்போ அதனால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் சரத்குமார் லாவாலன்ஸ் எப்படி தோக்கடிக்கிறாருன்னா, அவங்க எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்கை வர வச்சு சாவடிக்கிறாங்களோ அதே மாதிரி சண்டேலாம் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து சரத்குமார் மேலே போட்டுரு, சரத்குமாரும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போய்ட்டுறாரு. ஸோ இவர் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே வரும்போது இன்னொரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒருத்தர் பார்ட்னராக இருந்தார்ல, ஸோ பணத்தை கூட எடுத்துகிட்டு வந்தார்ல, அவர் பணத்தை எடுத்துட்டுலாம் ஓடல. ஸோ அவருமே கணம் கொடுத்தாங்கள அந்த ரெண்டு பேருமே பார்ட்னர், இவங்க ரெண்டு பேருமே இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஒருத்தங்கிட்ட பழகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் நம்பகத்தன்மையை வாங்கிட்டு, ஸோ இவங்கக்கிட்ட கடன் வாங்கன்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டு அவர் ஓடி போயிடுவார். ஸோ இந்த கடன் கொடுத்தவரும் ஓடி போனவரும் ஃப்ரெண்டுன்றனால, ஸோ அந்த பணம் வந்ததும் இவங்க ரெண்டு பேருக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உண்மையை கண்டுபிடிச்சதும் அவங்க அப்பாவோட பார்ட்னரான அவரையும் சம்மாட்டிடிக்கிறார் அப்படின்னு இந்த படமும் முடியுது. இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4K பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் ஓடிடியிலே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாவாலன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இவருக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டுருக்கு. ரொம்ப திக்கான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா காளி வெங்கட் மட்டும்தான். எங்கே போனாலும் காளி வெங்கட்டை கூட்டிகிட்டு தான் போவார். நம்ம லாவாலன்ஸ் அப்பா வந்து நாசரி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், அவரோட ஒரு பார்ட்னரும் இருக்கார், இவங்களும் பிஸ்னஸ். இப்போ இவங்க பார்ட்னர் இவங்களும் சேர்ந்து இன்னொரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பணம் தேவைப்படுது. ஆனால் வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே அடகு வச்சு குறிப்பிட்ட கோடி வாங்கி அதை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது நாசரோட பார்ட்னர் இருப்பார்ல, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போய்ட்டுறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து நாசர் வீட்டில் சொல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் வீட்டில் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அதே நினச்சி நினச்சி அவர் இறந்தும் போயிட்டுறாரு. இப்போ வந்து லாவாலன்ஸ் அவங்க அப்பா இறந்தது என்ன வெளியூர்ல ஒரு இது வந்திருக்கும். என்ன சொல்றாரு, வெளியூருக்கு போனா எனக்கு ஒரு மாசத்துக்கு 5 லட்சம் சம்பளம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வெளியூர்ல போய் உங்க கடன் அனுப்பிச்சிடுறேன், எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, இந்த வீட்டை மட்டும் விட்டு இந்த வீட்டு மேல வாங்கின கடனை மட்டும் சொல்லுங்க, நான் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கல்யாண புதுசில் ஒய்ஃபை வீட்டில் எங்கேயே விட்டுட்டு அம்மா கூட இவர் வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணுறாரு. அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போகிறது, அவங்கள வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருது. இன்னொரு வாட்டி மாசமாகவும் இருக்காங்க பிரியா பவானி சங்கர். வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கு, கடனையுமே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் தான் சரத்குமாரை காட்டுறாங்க. சரத்குமார் எப்படின்னா ஒரு மிகப்பெரிய வில்லன், அவன் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய வீடை வந்து குறி வச்சு, அதுவும் மெயினில் இருக்கணும், அந்த வீட்டில் இருக்கவங்க வயசானவங்களாக இருக்கணும், அவங்களோட பசங்க வெளிநாட்டில் வேலை செய்யணும். ஸோ அப்படிப்பட்டவங்களை வந்து ஒரு இன்ஜெக்ட் பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி கணக்கு காட்டி அவங்ககிட்ட கையெழுத்துலாம் வாங்கி இந்த சொத்தை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு ஏமாற்றி அந்த சொத்தை அபகரிக்கிற டீமாக தான் சரத்குமார் இருந்துகிட்ருக்காரு. ஸோ அவரோட பிரபு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரும் இருந்துகிட்ருக்காரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் பண்ணுறது. இதே மாதிரி கரெக்டாக வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களோட அம்மாவை சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா மறுநாள் பிரியா பவானி சங்கரை சஸ்பென்ஸாக அனுப்பிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவாலன்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து அனுப்புகிறாரு. கரெக்டாக அவங்க அம்மாவை சாவடிக்கிற அந்த டைமில் பிரியா பவானி சங்கரும் அங்கே வந்துடுறாங்க. அதனால் பிரியா பவானி சங்கரையும் அனுப்பிச்சு சாவடிச்சிடுறாங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ராகவாலன்ஸ் பயந்துட்டு இருக்குமோ அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா இறந்துட்டாங்கடா, உன் ஒய்ஃபை கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொன்னதும் உன் ஒய்ஃப் எப்பயோ என்னோட ஒய்ஃப் எப்பயோ அனுப்பிச்சிட்டேன்டா அப்படின்னு அப்படி சொல்கிறாரு. இல்லை உன் ஒய்ஃப் வரவே இல்லை அப்படின்னு சொன்னதும் இப்போ ராகவாலன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருப்பி இந்த ஊருக்கு வரதுக்குள்ளே அவங்க
அம்மாவோட இறுதிச்சடங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சங்கம் எடுத்து நடத்திடுறாங்க. இப்போ வந்து என்னடா நான் வரதுக்குள்ள அவசரப்பட்டு நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை கண்டுபிடிக்கிறது, இந்த இறுதிச்சடங்கு எடுத்து நடத்தினார்ல, ஸோ அவருமே ஒன் ஆஃப் த பார்ட்னர் சரத்குமார் இருக்கு அப்படின்றத தெரிய வருது. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா சாவடிச்சிடுறாரு. இதுல கோபம் அடைஞ்ச சரத்குமார் செம்மையா அடிச்சு லாவால் அடிச்சு சாவடிக்கிற நிலைமை போட்டுருக்காரு. இப்போ வந்து இளவரசு ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கு, சாதாரண கான்ஸ்டபிள் தான். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா லாவால் அரசு காப்பாத்திடுறாரு. அது மட்டும் இல்லாம லாவால் அரசு ஃப்ரெண்டையும் சாவடிச்சிடுறாங்க. அவங்க ஒய்ஃபோட குழந்தைய இப்போ தான் குழந்தையா நினைச்சு வளர்த்துட்டு இருக்காரு. இப்படி அந்த குழந்தைய வந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க டைம்ல தான் சரத்குமார் வெளியே வரான். என் டீம்ல இருக்கவனே ஒருத்தர் சாவடிக்கிறான்னா மிகப்பெரிய ஆளாக தான் இருக்கணும், கடைசியாக நம்ம யார் யார் வீட்டில் ப்ராஜெக்ட் பண்ணோன்ற பாரு அப்படின்னு சொல்லும்போது லாவாலன்ஸ் விட ரவுண்ட் பண்ணுறாங்க. இவன் தான் கடைசியாக நம்மளை எதிர்த்தாலு, ஒருவேளை இவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவாலன்ஸை சாவடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. லாவாலன்ஸ் எல்லாரையுமே சாவடிச்சுட்டு இப்போ சரத்குமார் வராரு. ஒண்டி கொண்டி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அப்போ செம்மையாக சரத்குமார் லாவாலன்ஸை அடிச்சு போடுறாரு. இப்போ அதனால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் சரத்குமார் லாவாலன்ஸ் எப்படி தோக்கடிக்கிறாருன்னா அவங்க எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்கை வர வச்சு சாவடிக்கிறாங்களோ அதே மாதிரி சண்டேல ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து சரத்குமார் மேலே போட்டுறாரு. சரத்குமாரும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டுறாரு. ஸோ இவர் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே வரும்போது இன்னொரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒருத்தர் பார்ட்னராக இருந்தார்ல, ஸோ பணத்தை கூட எடுத்துட்டு ஓடினார்ல, அவர் பணத்தை எடுத்துட்டுலாம் ஓடல. ஸோ அவருமே கணம் கொடுத்தாங்கள அந்த ரெண்டு பேருமே பார்ட்னர், இவங்க ரெண்டு பேருமே இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஒருத்தங்கிட்ட பழகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் நம்பகத்தன்மையை வாங்கிட்டு ஸோ இவங்கக்கிட்ட கடன் வாங்கன்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டு அவர் ஓடி போயிடுவார். ஸோ இந்த கடன் கொடுத்தவரும் ஓடி போனவரும் ஃப்ரெண்டுன்றனால ஸோ அந்த பணம் வந்ததும் இவங்க ரெண்டு பேருக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உண்மையை கண்டுபிடிச்சதும் அவங்க அப்பாவோட பார்ட்னரான அவரையும் சம்மட்டிக்கிறார் அப்படின்னு இந்த படமும் முடியுது. இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் ஓடிடியிலே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் லாவால் அரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இவருக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டுருக்கு. ரொம்ப திக்கான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா காளி வெங்கட் மட்டும்தான். எங்கே போனாலும் காளி வெங்கட்டை கூட்டிகிட்டு தான் போவார். நம்ம லாவால் அரன்ஸ் அப்பா வந்து நாசர், இவர் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், அவரோட ஒரு பார்ட்னரும் இருக்கார், இவங்களும் பிஸ்னஸ். இப்போ இவங்க பார்ட்னர் இவங்களும் சேர்ந்து இன்னொரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பணம் தேவைப்படுது. ஆனால் வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே அடகு வச்சு குறிப்பிட்ட கோடி வாங்கி அதை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது நாசரோட பார்ட்னர் இருப்பார்ல, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துட்டு ஓடி போய்ட்டுறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து நாசர் வீட்டில் சொல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் வீட்டில் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அதே நினச்சி அவர் இறந்தும் போயிட்டுறாரு. இப்போ வந்து லாவாலன்ஸ் அவங்க அப்பா இறந்தது என்ன வெளியூர்ல ஒரு இது வந்திருக்கும். வெளியூருக்கு போன எனக்கு ஒரு மாசத்துக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பளம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வெளியூர்ல போய் உங்க கடன் அனுப்பிச்சிடுறேன், எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, இந்த வீட்டை மட்டும் விட்டு இந்த வீட்டு மேல வாங்கின கடனை மட்டும் சொல்லுங்க நான் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கல்யாண புதுசில் ஒய்ஃபை வீட்டில் எங்கேயே விட்டுட்டு அம்மா கூட இவர் வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணுறாரு. அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போகிறது அவங்கள வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருது. இன்னொரு வாட்டி மாசமாகவும் இருக்காங்க பிரியா பவானி சங்கர். வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கு, கடனையுமே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் தான் சரத்குமாரை காட்டுறாங்க. சரத்குமார் எப்படின்னா ஒரு மிகப்பெரிய வில்லன், அவன் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய வீடை வந்து குறி வச்சு அதுவும் மெயினில் இருக்கணும், அந்த வீட்டில் இருக்கவங்க வயசானவங்க
வயசானவங்களா இருக்கணும், அவங்களோட பசங்க வெளிநாட்டுல வேலை செய்யணும். ஸோ அப்படிப்பட்டவங்கள வந்து ஒரு இன்ஜெக்ட் பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி கணக்கு காட்டி அவங்க கிட்ட கையெழுத்துலாம் வாங்கி இந்த சொத்தை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு ஏமாத்தி அந்த சொத்தை அபகரிக்கிற டீமாக தான் சரத்குமார் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட பிரபு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரும் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் பண்றது. இதே மாதிரி கரெக்டாக வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களோட அம்மாவை சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்சுட்டு இப்போ என்ன பண்றாருன்னா மறுநாள் பிரியா பவானி சங்கரை சஸ்பென்ஸா அனுப்பிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவானன்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து அனுப்புறாரு. கரெக்டாக அவங்க அம்மாவை சாவடிக்கிற அந்த டைம்ல பிரியா பவானி சங்கரும் அங்கே வந்துடுறாங்க. அதனால பிரியா பவானி சங்கரையும் அனுப்பிச்சு சாவடிச்சிடுறாங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ராகவானன்ஸ் பயந்துட்டு இருக்குமோ அவர் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, அம்மா இறந்துட்டாங்கடா உங்க ஒய்ஃபை கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொன்னதும் உன் ஒய்ஃப் எப்பயோ என்னோட ஒய்ஃப் எப்பயோ அனுப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்றாரு. இல்லை உன் ஒய்ஃப் வரவே இல்லை அப்படின்னு சொன்னதும் இப்போ ராகவானன்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா திருப்பி இந்த ஊருக்கு வரதுக்குள்ள அவங்க அம்மாவோட இருச்சனங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சங்கம் எடுத்து நடத்திடுறாங்க. இப்போ வந்து என்னடா நான் வரதுக்குள்ள அவசரப்பட்டு நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை கண்டுபிடிக்கிறது இந்த இருச்சனங்கள் எடுத்து நடத்தினார்ல. ஸோ அவருமே ஒன் ஆஃப் த பார்ட்னர் சரத்குமார் இருக்கு அப்படின்றத தெரிய வருது. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா சாவடிச்சிடுறாரு. இதுல கோபம் அடைஞ்ச சரத்குமார் செம்மையா அடிச்சு லாவால் அடிச்சு சாவடிக்கிற நிலைமை போட்டுறாரு. இப்போ வந்து இளவரசு ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கு, சாதாரண கான்ஸ்டபிள் தான். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா லாவாளர்ஸை காப்பாத்திடுறாரு. அது மட்டும் இல்லாம லாவாளர்ஸோட ஃப்ரெண்டையும் சாவடிச்சிடுறாங்க. அவங்க ஒய்ஃபோட குழந்தைய இப்போ தான் குழந்தையா நினைச்சு வளர்த்துட்டு இருக்காரு. இப்படி அந்த குழந்தைய வந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க டைம்ல தான் சரத்குமார் வெளியே வரா. என் டீம்ல இருக்கவனே ஒருத்தர் சாவடிக்கிறானா மிகப்பெரிய ஆளாதான் இருக்கணும். கடைசியா நம்ம யார் யார் வீட்டில் ப்ராஜெக்ட் பண்ணோன்ற பாரு அப்படின்னு சொல்லும்போது லாவாளர்ஸ் வீட ரவுண்ட் பண்றாங்க. இவன் தான் கடைசியா நம்மளை எதிர்த்தாலு ஒருவேளை இவனாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவாளர்ஸை சாவடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. லாவாளர்ஸ் எல்லாரையுமே சாவடிச்சுட்டு இப்போ சரத்குமார் வராரு. ஒண்டி கொண்டி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அப்போ செம்மையா சரத்குமார் லாவாளர்ஸை அடிச்சு போடுறாரு. இப்போ அதனால எதுவுமே பண்ண முடியல. அதனால சரத்குமார் லாவாளர்ஸ் எப்படி தோக்கடிக்கிறாருன்னா அவங்க எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்கை வர வச்சு சாவடிக்கிறாங்களோ அதே மாதிரி சண்டையில ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து சரத்குமார் மேல போட்டுறாரு. சரத்குமாரும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டுறாரு. ஸோ இவர் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே வரும்போது தான் இன்னொரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒருத்தர் பார்ட்னராக இருந்தார்ல. ஸோ பணத்தை கூட எடுத்துட்டு ஓடினார்ல. அவர் பணத்தை எடுத்துட்டுலாம் ஓடல. ஸோ அவருமே கணம் கொடுத்தாங்கள அந்த ரெண்டு பேருமே பார்ட்னர். இவங்க ரெண்டு பேருமே இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஒருத்தங்கிட்ட பழகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் நம்பகத்தன்மையை வாங்கிட்டு ஸோ இவங்க கிட்ட கடன் வாங்கன்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டு அவர் ஓடி போயிடுவார். ஸோ இந்த கடன் கொடுத்தவரும் ஓடி போனவரும் ஃப்ரெண்டுன்றனால ஸோ அந்த பணம் வந்ததும் இவங்க ரெண்டு பேருக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உண்மையை கண்டுபிடிச்சதும் அவங்க அப்பாவோட பார்ட்னரான அவரையும் சம்மட்டிடிக்கிறார் அப்படின்னு இந்த படமும் முடியுது. இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் ஓடிடியிலே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் லாவாளரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இவருக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டுருக்கு. ரொம்ப திக்கான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா காளி வெங்கட் மட்டும்தான். எங்கே போனாலும் காளி வெங்கட்டை கூட்டிகிட்டு தான் போவார். நம்ம லாவாளரன்ஸ் அப்பா வந்து நான் சரி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், அவரோட ஒரு பார்ட்னரும் இருக்கார், இவங்களும் பிஸ்னஸ் என்ன பண்றது தெரியும்.
எல்லாம் சுத்திட்டு இருக்கும்போது பிரியா பவானி சங்கர் ஆல்ரெடி லவ் பண்ணியிருந்தாருல, ஸோ அவரையும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல கடன் கொடுத்தவங்க கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறான், உங்க அப்பா இது மேலாம் தான் கடன் வாங்கியிருக்காரு, எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோமே. ஆல்ரெடி லா பேலன்ஸுக்கு வெளியூர்ல ஒரு இது வந்திருக்கும். ஸோ அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வெளியூருக்கு போனா எனக்கு ஒரு மாசத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வெளியூர்ல போய் உங்க கடன் அனுப்பிச்சிடுறேன், எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, இந்த வீட்டை மட்டும் விட்டு இந்த வீட்டு மேல வாங்கின கடனை மட்டும் சொல்லுங்க, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கல்யாணம் புதுசுல ஒய்ஃபை வீட்டுல எங்கேயே விட்டுட்டு அம்மா கூட இவர் வெளிநாட்டுல போய் ஒர்க் பண்றாரு. அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போறது அவங்கள வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்ப அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருது. இன்னொரு வாட்டி மாசமாவும் இருக்காங்க பிரியா பவானி சங்கர், வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு, கடனையுமே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைம்ல தான் சரத்குமாரை காட்டுறாங்க. சரத்குமார் எப்படின்னா ஒரு மிகப்பெரிய வில்லன், அவன் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய வீடை வந்து குறி வச்சு, அதுவும் மெயின்ல இருக்கணும், அந்த வீட்டில் இருக்கவங்க வயசானவங்களா இருக்கணும், அவங்களோட பசங்க வெளிநாட்டில் வேலை செய்யணும். ஸோ அப்படிப்பட்டவங்கள வந்து ஒரு இன்ஜெக்ட் பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி கணக்கு காட்டி அவங்ககிட்ட கையெழுத்துலாம் வாங்கி இந்த சொத்தை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு ஏமாத்தி அந்த சொத்தை அபகரிக்கிற டீமாக தான் சரத்குமார் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட பிரபு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரும் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் பண்ணுறது. இதே மாதிரி கரெக்டாக வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களோட அம்மாவை சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா, மறுநாள் பிரியா பவானி சங்கரை சஸ்பென்ஸாக அனுப்பிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவாலன்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து அனுப்புகிறாரு. கரெக்டாக அவங்க அம்மாவை சாவடிக்கிற அந்த டைமில் பிரியா பவானி சங்கரும் அங்கே வந்துடுறாங்க. அதனால் பிரியா பவானி சங்கரை அனுப்பிச்சு சாவடிச்சிடுறாங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ராகவாலன்ஸ் பயந்துட்டு இருக்குமா, அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா இறந்துட்டாங்கடா, உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொன்னதும் உங்கள் ஒய்ஃபை எப்பயோ என்னோட ஒய்ஃபை எப்பயோ அனுப்பிச்சிட்டா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை உங்கள் ஒய்ஃப் வரவே இல்லை அப்படின்னு சொன்னதும் இப்போ லாவாலன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருப்பி இந்த ஊருக்கு வரதுக்குள்ள அவங்க அம்மாவோட இருச்சனங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சங்கம் எடுத்து நடத்திடுறாங்க. இப்போ வந்து என்னடா நான் வரதுக்குள்ளே அவசரப்பட்டு நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை கண்டுபிடிக்கிறது, இந்த இருச்சனங்கள் எடுத்து நடத்தினார்ல, ஸோ அவருமே ஒன் ஆஃப் த பார்ட்னர் சரத்குமார் இருக்கு அப்படின்றத தெரிய வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா சாவடிச்சிடுறாரு. இதில் கோவம் அடைந்த சரத்குமார் செம்மையாக அடித்து லாவாலன்ஸ் சாவடிக்கிற நிலைமை போட்டுருக்கு. இப்போ வந்து இளவரசு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கு, சாதாரண கான்ஸ்டபிள் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா லாவாலன்ஸை காப்பாற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் லாவாலன்ஸோட ஃப்ரெண்டையும் சாவடிச்சிடுறாங்க. அவங்க ஒய்ஃபோட குழந்தைய இப்போ தான் குழந்தையாக நினச்சி வளர்த்துட்டு இருக்காரு. இப்படி அந்த குழந்தைய வந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க டைமில் தான் சரத்குமார் வெளியே வரான். என் டீமில் இருக்கவனே ஒருத்தர் சாவடிக்கிறானா மிகப்பெரிய ஆளாக தான் இருக்கணும், கடைசியாக நம்ம யார் யார் வீட்டில் ப்ராஜெக்ட் பண்ணுன்ற பாரு அப்படின்னு சொல்லும்போது லாவாலன்ஸ் வீட ரவுண்ட் பண்ணுறாங்க. இவன் தான் கடைசியாக நம்மளை எதிர்த்தாலு, ஒருவேளை இவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவாலன்ஸை சாவடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. லாவாலன்ஸ் எல்லாரையுமே சாவடிச்சுட்டு இப்போ சரத்குமார் வர்றாரு. ஒண்டி கொண்டி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அப்போ செம்மையாக சரத்குமார் லாவாலன்ஸை அடிச்சு போடுறாரு. இப்போ அதனால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் சரத்குமார் லாவாலன்ஸ் எப்படி தோக்கடிக்கிறாருன்னா, அவங்க எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்கை வர வச்சு சாவடிக்கிறாங்களோ அதே மாதிரி சண்டேலாம் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து சரத்குமார் மேலே போட்டுறாரு. சரத்குமார் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போய்ட்டுறாரு. ஸோ இவர் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே வரும்போது தான் இன்னொரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒருத்தர் பார்ட்னராக இருந்தார்ல, ஸோ பணத்தை கூட எடுத்துகிட்டு ஓடினார்ல, அவர் பணத்தை எடுத்துட்டுலாம் ஓடல. ஸோ அவருமே கணம் கொடுத்தாங்கள அந்த ரெண்டு பேருமே பார்ட்னர், இவங்க ரெண்டு பேருமே இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஒருத்தங்கிட்ட பழகி ஒரு 2-3 வருஷம் நம்பகத்தன்மை வாங்கிட்டு, ஸோ இவங்கக்கிட்ட கடன் வாங்கன்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டு அவர் ஓடி போயிடுவார். ஸோ இந்த கடன் கொடுத்தவரும் ஓடி போனவரும் ஃப்ரெண்டுன்றனால, ஸோ அந்த பணம் வந்ததும் இவங்க ரெண்டு பேருக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உண்மையை கண்டுபிடிச்சதும் அவங்க அப்பாவோட பார்ட்னரான அவரையும் சம்மாட்டிடிக்கிறார் அப்படின்னு இந்த படமும் முடியுது. இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் OTT-லேயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த
இந்திரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் லாவா லாரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இவருக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டுருக்கு. ரொம்ப திக்கான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா காளி வெங்கட் மட்டும்தான். எங்கே போனாலும் காளி வெங்கட்டை கூட்டிகிட்டு தான் போவார். நம்ம லாவா லாரன்ஸ் அப்பா வந்து நாசர், ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன். அவரோட ஒரு பார்ட்னரும் இருக்கார், இவங்களும் பிஸ்னஸ் மேன். இப்போ இவங்க பார்ட்னர் இவங்களும் சேர்ந்து இன்னொரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பணம் தேவைப்படுது. ஆனால் வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே அடகு வச்சு குறிப்பிட்ட கோடி வாங்கி அதை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது நாசரோட பார்ட்னர் இருப்பார்ல. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போய்ட்டுறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து நாசர் வீட்டில் சொல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் வீட்டில் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அதே நினச்சி நினச்சி அவர் இறந்தும் போயிட்டுறாரு. இப்போ வந்து லாவா லாரன்ஸ் அவங்க அப்பா இறந்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும்போது பிரியா பவானி சங்கர் ஆல்ரெடி லவ் பண்ணியிருந்தார்ல. ஸோ அவரையும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த டைமில் கடன் கொடுத்தவங்க கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறான். உங்கள் அப்பா இது மாதிரிலாம் தான் கடன் வாங்கியிருக்காரு, எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோமே. ஆல்ரெடி லாவா லாரன்ஸுக்கு வெளியூரில் ஒரு இது வந்திருக்கும். ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வெளியூருக்கு போனால் எனக்கு ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வெளியூரில் போய் உங்கள் கடனை அனுப்பிச்சிடுறேன், எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, இந்த வீட்டை மட்டும் விட்டு இந்த வீட்டு மேலே வாங்கின கடனை மட்டும் சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணம் புதுசில் ஒய்ஃபை வீட்டில் எங்கேயே விட்டுட்டு அம்மா கூட இவர் வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணுறாரு. அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போகிறது, அவங்கள வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருது. இன்னொரு வாட்டி மாசமாகவும் இருக்காங்க பிரியா பவானி சங்கர். வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, கடனையுமே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் தான் சரத்குமாரை காட்டுறாங்க. சரத்குமார் எப்படின்னா ஒரு மிகப்பெரிய வில்லன். அவன் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய வீடை வந்து குறி வச்சு, அதுவும் மெயினில் இருக்கணும், அந்த வீட்டில் இருக்கவங்க வயசானவங்களாக இருக்கணும், அவங்களோட பசங்க வெளிநாட்டில் வேலை செய்யணும். ஸோ அப்படிப்பட்டவங்கள வந்து ஒரு இன்ஜெக்ட் பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி கணக்கு காட்டி அவங்ககிட்ட கையெழுத்துலாம் வாங்கி இந்த சொத்தை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு ஏமாற்றி அந்த சொத்தை அபகரிக்கிற டீமாக தான் சரத்குமார் இருந்துட்டுருக்காரு. ஸோ அவரோட அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்துட்டுருக்காரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் பண்ணுறது. இதே மாதிரி கரெக்டாக வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களோட அம்மாவை சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா, மறுநாள் பிரியா பவானி சங்கரை சஸ்பென்ஸாக அனுப்பிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாவா லாரன்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து அனுப்புகிறாரு. கரெக்டாக அவங்க அம்மாவை சாவடிக்கிற அந்த டைமில் பிரியா பவானி சங்கரும் அங்கே வந்துடுறாங்க. அதனால் பிரியா பவானி சங்கரையும் சாவடிச்சிடுறாங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி லாவா லாரன்ஸ் பயந்துட்டு இருக்குமோ அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா இறந்துட்டாங்கடா, உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொன்னதும் உங்கள் ஒய்ஃப் எப்போயோ என்னோடய ஒய்ஃப் எப்போயோ அனுப்பிச்சிட்டேன்டா அப்படின்னு அப்படி சொல்கிறாரு. இல்லை உங்கள் ஒய்ஃப் வரவே இல்லை அப்படின்னு சொன்னதும் இப்போ லாவா லாரன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருப்பி இந்த ஊருக்கு வரதுக்குள்ளே அவங்க அம்மாவோட இருச்சனங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சங்கம் எடுத்து நடத்திடுறாங்க. இப்போ வந்து என்னடா நான் வரதுக்குள்ளே அவசரப்பட்டு நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை கண்டுபிடிக்கிறது, இந்த இருச்சனங்க எடுத்து நடத்தினார்ல. ஸோ அவருமே ஒன் ஆஃப் த பார்ட்னர் சரத்குமாருக்கு அப்படின்றத தெரிய வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா சாவடிச்சிடுறாரு. இதில் கோவமடைந்த சரத்குமார் செம்மையாக அடித்து லாவா லாரன்ஸ் சாவடிக்கிற நிலைமை போட்டுடுறாரு. இப்போ வந்து இளவரசு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கு, சாதாரண கான்ஸ்டபிள் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா லாவா லாரன்ஸ் காப்பாற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் லாவா லாரன்ஸோட ஃப்ரெண்டையும் சாவடிச்சிடுறாங்க. அவங்க ஒய்ஃபோட குழந்தைய இப்போ தான் குழந்தையாக நினச்சி வளர்த்துட்டு இருக்காரு. இப்படி அந்த குழந்தைய வந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க டைமில் தான் சரத்குமார் வெளியே வரா. என் டீமில் இருக்கவனே ஒருத்தர் சாவடிக்கிறானா மிகப்பெரிய ஆளாக இருக்கணும், கடைசியாக நம்ம யார் யார் வீட்டில் ப்ராஜெக்ட் பண்ணுன்ற பாரு அப்படின்னு சொல்லும்போது லாவா லாரன்ஸ் வீட்டை ரவுண்ட் பண்ணுறாங்க. இவன் தான் கடைசியாக நம்மளை எதிர்த்தாலு, ஒருவேளை இவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவா லாரன்ஸை சாவடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. லாவா லாரன்ஸ் எல்லாரையுமே சாவடிச்சுட்டு இப்போ சரத்குமார் வராரு. ஒண்டி கொண்டி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அப்போ செம்மையாக சரத்குமார் லாவா லாரன்ஸை அடிச்சு போடுறாரு. இப்போ அதனால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் சரத்குமார் லாவா லாரன்ஸ் எப்படி தோக்கடிக்கிறாருன்னா, அவங்க எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்கை வர வச்சு சாவடிக்கிறாங்களோ அதே மாதிரி சண்டேலாம் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து சரத்குமார் மேலே போட்டுரு. சரத்குமார் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போய்ட்டுறாரு. ஸோ இவர் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே வரும்போது இன்னொரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒருத்தர் பார்ட்னராக இருந்தார்ல, ஸோ பணத்தை கூட எடுத்துகிட்டு ஓடினார்ல, அவர் பணத்தை எடுத்துட்டுலாம் ஓடல. ஸோ அவருமே கணம் கொடுத்தாங்களே அந்த ரெண்டு பேருமே பார்ட்னர். இவங்க ரெண்டு பேருமே இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஒருத்தங்கிட்ட பழகி ஒரு 2-3 வருஷம் நம்பகத்தன்மையை வாங்கிட்டு ஸோ இவங்கக்கிட்ட கடன் வாங்கன்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டு அவர் ஓடி போயிடுவார். ஸோ இந்த கடன் கொடுத்தவரும் ஓடி போனவரும் ஃப்ரெண்டுன்றனால ஸோ அந்த பணம் வந்ததும் இவங்க ரெண்டு பேருக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உண்மையை கண்டுபிடிச்சதும் அவங்க அப்பாவோட பார்ட்னரான அவரையும் சம்மட்டிக்கிறார் அப்படின்னு இந்த படமும் முடியுது. இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இதில்
இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் ஓடிடிலே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாவா லாரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இவருக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டுருக்கு. ரொம்ப திக்கான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா காளி வெங்கட் மட்டும்தான். எங்கே போனாலும் காளி வெங்கட்டை கூட்டிகிட்டு தான் போவார். நம்ம லாவா லாரன்ஸ் அப்பா வந்து நாசரி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், அவரோட ஒரு பார்ட்னரும் இருக்கார், இவங்களும் பிஸ்னஸ். இப்போ இவங்க பார்ட்னர் இவங்களும் சேர்ந்து இன்னொரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பணம் தேவைப்படுது. ஆனால் வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே அடகு வச்சு குறிப்பிட்ட கோடி வாங்கி அதை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது நாசரோட பார்ட்னர் இருப்பார்ல, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போய்ட்டுறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து நாசர் வீட்டில் சொல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் வீட்டில் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அதே நினச்சி நினச்சி அவர் இறந்தும் போயிட்டுறாரு. இப்போ வந்து லாவாலன்ஸ் அவங்க அப்பா இறந்தது என்ன ஒரு குறிப்பிட்ட சங்கம் எடுத்து நடத்திடுறாங்க. இப்போ வந்து என்னடா நான் வரதுக்குள்ள அவசரப்பட்டு நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை கண்டுபிடிக்கிறது, இந்த இறுதிச்சடங்கு எடுத்து நடத்தினார்ல, ஸோ அவருமே ஒன் ஆஃப் த பார்ட்னர் சரத்குமாருக்கு அப்படின்றத தெரிய வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா சாவடிச்சிடுறாரு. இதில் கோவம் அடைஞ்ச சரத்குமார் செம்மையாக அடித்து லாவால் அரைச்சி சாவடிக்கிற நிலைமை போட்டுடுறாரு. இப்போ வந்து இளவரசு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார், சாதாரண கான்ஸ்டபிள் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா லாவால் அரசு காப்பாற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் லாவால் அரசு ஃப்ரெண்டையும் சாவடிச்சிடுறாங்க. அவங்க ஒய்ஃபோட குழந்தைய இப்போ தான் குழந்தையாக நினச்சி வளர்த்துட்டு இருக்காரு. இப்படி அந்த குழந்தைய வந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க டைம்ல தான் சரத்குமார் வெளியே வரான். என் டீம்ல இருக்கவனே ஒருத்தர் சாவடிக்கிறானா மிகப்பெரிய ஆளாக இருக்கணும், கடைசியாக நம்ம யார் யார் வீட்டில் ப்ராஜெக்ட் பண்ணோன்ற பாரு அப்படின்னு சொல்லும்போது லாவாலன்ஸ் விட ரவுண்ட் பண்ணுறாங்க. இவன் தான் கடைசியாக நம்மளை எதிர்த்தாலு, ஒருவேளை இவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவாலன்ஸை சாவடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. லாவாலன்ஸ் எல்லாரையுமே சாவடிச்சுட்டு இப்போ சரத்குமார் வர்றாரு.
ஒண்டி கொண்டி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அப்போ செம்மையாக சரத்குமார் லாவாலன்ஸ் அடிச்சு போடுறாரு. இப்போ அதனால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் சரத்குமார் லாவாலன்ஸ் எப்படி தோக்கடிக்கிறாருன்னா, அவங்க எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்கை வர வச்சு சாவடிக்கிறாங்களோ, அதே மாதிரி சண்டேல ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து சரத்குமார் மேலே போட்டுறாரு. சரத்குமாரும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போய்ட்டுறாரு. ஸோ இவர் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே வரும்போது இன்னொரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒருத்தர் பார்ட்னராக இருந்தார்ல, ஸோ பணத்தை கூட எடுத்துகிட்டு ஓடினார்ல, அவர் பணத்தை எடுத்துட்டுலாம் ஓடல. ஸோ அவருமே கணம் கொடுத்தாங்களே அந்த ரெண்டு பேருமே பார்ட்னர், இவங்க ரெண்டு பேருமே இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஒருத்தங்கிட்ட பழகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் நம்பகத்தன்மையை வாங்கிட்டு, ஸோ இவங்கக்கிட்ட கடன் வாங்கன்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டு அவர் ஓடி போயிடுவார். ஸோ இந்த கடன் கொடுத்தவரும் ஓடி போனவரும் ஃப்ரெண்டுன்றனால, ஸோ அந்த பணம் வந்ததும் இவங்க ரெண்டு பேருக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உண்மையை கண்டுபிடிச்சதும் அவங்க அப்பாவோட பார்ட்னரான அவரையும் சம்மட்டிக்கிறார் அப்படின்னு இந்த படமும் முடியுது. இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் ஓடிடியிலே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாவாலன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இவருக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டுருக்கு. ரொம்ப திக்கான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா காளி வெங்கட் மட்டும்தான். எங்கே போனாலும் காளி வெங்கட்டை கூட்டிகிட்டு தான் போவார். நம்ம லாவாலன்ஸ் அப்பா வந்து நாசரி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், அவரோட ஒரு பார்ட்னரும் இருக்கார், இவங்களும் பிஸ்னஸ். இப்போ இவங்க பார்ட்னர் இவங்களும் சேர்ந்து இன்னொரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பணம் தேவைப்படுது. ஆனால் வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே அடகு வச்சு குறிப்பிட்ட கோடி வாங்கி அதை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது நாசரோட பார்ட்னர் இருப்பார்ல, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துட்டு ஓடி போய்ட்டுறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து நாசர் வீட்டில் சொல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் வீட்டில் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அதே நினச்சி நினச்சி அவர் இறந்தும் போயிட்டுறாரு. இப்போ வந்து லாவாலன்ஸ் அவங்க அப்பா இறந்தது என்ன வெளியூர்ல ஒரு இது வந்திருக்கும். வெளியூருக்கு போன எனக்கு ஒரு மாசத்துக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பளம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வெளியூர்ல போய் உங்க கடன் அனுப்பிச்சிடுறேன், எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, இந்த வீட்டை மட்டும் விட்டு இந்த வீட்டு மேல வாங்கின கடனை மட்டும் சொல்லுங்க, நான் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கல்யாண புதுசில் ஒய்ஃபை வீட்டில் எங்கேயே விட்டுட்டு அம்மா கூட இவர் வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணுறாரு. அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போகிறது, அவங்கள வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருது. இன்னொரு வாட்டி மாசமாகவும் இருக்காங்க பிரியா பவானி சங்கர். வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கு, கடனையுமே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் தான் சரத்குமாரை காட்டுறாங்க. சரத்குமார் எப்படின்னா ஒரு மிகப்பெரிய வில்லன், அவன் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய வீடை வந்து குறி வச்சு, அதுவும் மெயினில் இருக்கணும், அந்த வீட்டில் இருக்கவங்க வயசானவங்களா இருக்கணும், அவங்களோட பசங்க வெளிநாட்டில் வேலை செய்யணும். ஸோ அப்படிப்பட்டவங்களை வந்து ஒரு இன்ஜெக்ட் பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி கணக்கு காட்டி அவங்க கிட்ட கையெழுத்துலாம் வாங்கி இந்த சொத்தை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு ஏமாத்தி அந்த சொத்தை அபகரிக்கிற டீமாக தான் சரத்குமார் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட பிரபு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரும் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் பண்ணுறது. இதே மாதிரி கரெக்டாக வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களோட அம்மாவை சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா மறுநாள் பிரியா பவானி சங்கர் சஸ்பென்ஸாக அனுப்பிச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவாலன்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து அனுப்புறாரு. கரெக்டாக அவங்க அம்மாவை சாவடிக்கிற அந்த டைமில் பிரியா பவானி சங்கரும் அங்கே வந்துடுறாங்க. அதனால் பிரியா பவானி சங்கரையும் சாவடிச்சிடுறாங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ராகவாலன்ஸ் பயந்துட்டு இருக்குமோ அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா இறந்துட்டாங்கடா, உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொன்னதும் உங்கள் ஒய்ஃப் எப்பயோ என்னோட ஒய்ஃப் எப்பயோ அனுப்பிச்சிட்டேன்டா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை உங்கள் ஒய்ஃப் வரவே இல்லை அப்படின்னு சொன்னதும் இப்போ ராகவாலன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருப்பி இந்த ஊருக்கு வரதுக்குள்ளே அவங்க அம்மா
அம்மாவோட இறுதிச்சடங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சங்கம் எடுத்து நடத்திடுறாங்க. இப்போ வந்து என்னடா நான் வரதுக்குள்ள அவசரப்பட்டு நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை கண்டுபிடிக்கிறது, இந்த இறுதிச்சடங்கை எடுத்து நடத்தினார்ல, ஸோ அவருமே ஒன் ஆஃப் த பார்ட்னர் சரத்குமார் இருக்கு அப்படின்றத தெரிய வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா சாவடிச்சிடுறாரு. இதில் கோபம் அடைஞ்ச சரத்குமார் செம்மையாக அடித்து லாவால் அடிச்சு சாவடிக்கிற நிலைமை போட்டுடுறாரு. இப்போ வந்து இளவரசு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கு, சாதாரண கான்ஸ்டபிள் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா லாவாளர்ஸை காப்பாற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் லாவாளர்ஸோட ஃப்ரெண்டையும் சாவழிச்சிடுறாங்க. அவங்க ஒய்ஃபோட குழந்தைய இப்போ தான் குழந்தையாக நினச்சி வளர்த்துட்ருக்காரு. இப்படி அந்த குழந்தைய வந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க டைமில் தான் சரத்குமார் வெளியே வர, என் டீமில் இருக்கவனே ஒருத்தர் சாவடிக்கிறானா மிகப்பெரிய ஆளாக தான் இருக்கணும், கடைசியாக நம்ம யார் யார் வீட்டில் ப்ராஜெக்ட் பண்ணோன்ற பாரு அப்படின்னு சொல்லும்போது லாவாளர்ஸ் வீட ரவுண்ட் பண்ணுறாங்க. இவன் தான் கடைசியாக நம்மளை எதிர்த்தாள், ஒருவேளை இவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவாளர்ஸை சாவடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. லாவாளர்ஸ் எல்லாரையுமே சாவடிச்சுட்டு இப்போ சரத்குமார் வர்றாரு. ஒண்டி கொண்டி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அப்போ செம்மையாக சரத்குமார் லாவாளர்ஸை அடிச்சு போடுறாரு. இப்போ அதனால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் சரத்குமார் லாவாளர்ஸ் எப்படி தோக்கடிக்கிறாருன்னா அவங்க எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்கை வர வச்சு சாவடிக்கிறாங்களோ அதே மாதிரி சண்டேலாம் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து சரத்குமார் மேலே போட்டுறாரு. சரத்குமாரும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போய்ட்டுறாரு. ஸோ இவர் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே வரும்போது தான் இன்னொரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒருத்தர் பார்ட்னராக இருந்தார்ல, ஸோ பணத்தை கூட எடுத்துகிட்டு ஓடினார்ல, அவர் பணத்தை எடுத்துகிட்டுலாம் ஓடல. ஸோ அவருமே கணம் கொடுத்தாங்கள அந்த ரெண்டு பேருமே பார்ட்னர், இவங்க ரெண்டு பேருமே இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஒருத்தங்கிட்ட பழகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் நம்பகத்தன்மையை வாங்கிட்டு ஸோ இவங்கக்கிட்ட கடன் வாங்கன்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டு அவர் ஓடி போயிடுவார். ஸோ இந்த கடன் கொடுத்தவரும் ஓடி போனவரும் ஃப்ரெண்டுன்றனால ஸோ அந்த பணம் வந்ததும் இவங்க ரெண்டு பேருக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உண்மையை கண்டுபிடிச்சதும் அவங்க அப்பாவோட பார்ட்னரான அவரையும் சம்மட்டிடிக்கிறார் அப்படின்னு இந்த படமும் முடியுது. இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் ஓடிடியிலே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் லாவால் அரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இவருக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டுருக்கு. ரொம்ப திக்கான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா காளி வெங்கட் மட்டும்தான். எங்கே போனாலும் காளி வெங்கட்டை கூட்டிகிட்டு தான் போவார். நம்ம லாவால் அரன்ஸ் அப்பா வந்து நான் சரி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், அவரோட ஒரு பார்ட்னரும் இருக்கார், இவங்களும் பிஸ்னஸ் வயசானவங்க
வயசானவங்களாக இருக்கணும், அவங்களோட பசங்க வெளிநாட்டில் வேலை செய்யணும். ஸோ அப்படிப்பட்டவங்கள வந்து ஒரு இன்ஜெக்ட் பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி கணக்கு காட்டி அவங்கக்கிட்ட கையெழுத்துலாம் வாங்கி இந்த சொத்தை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு ஏமாற்றி அந்த சொத்தை அபகரிக்கிற டீமாக தான் சரத்குமார் இருந்துட்டுருக்காரு. ஸோ அவரோட பிரபு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரும் இருந்துட்டுருக்காரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் பண்ணுறது. இதே மாதிரி கரெக்டாக வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களோட அம்மாவை சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா மறுநாள் பிரியா பவானி சங்கரை சஸ்பென்ஸாக அனுப்பிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவானன்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து அனுப்புகிறாரு. கரெக்டாக அவங்க அம்மாவை சாவடிக்கிற அந்த டைமில் பிரியா பவானி சங்கரும் அங்கே வந்துடுறாங்க. அதனால் பிரியா பவானி சங்கரை அனுப்பிச்சு சாவடிச்சிடுறாங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ராகவானன்ஸ் பயந்துட்டு இருக்குமோ அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா இறந்துட்டாங்கடா உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொன்னதும் உன் ஒய்ஃப் எப்பயோ என்னோட ஒய்ஃப் எப்பயோ அனுப்பிச்சிட்டேன்டா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை உன் ஒய்ஃப் வரவே இல்லை அப்படின்னு சொன்னதும் இப்போ ராகவானன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருப்பி இந்த ஊருக்கு வரதுக்குள்ள அவங்க அம்மாவோட இருச்சனங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சங்கம் எடுத்து நடத்திடுறாங்க. இப்போ வந்து என்னடா நான் வரதுக்குள்ளே அவசரப்பட்டு நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை கண்டுபிடிக்கிறது இந்த இருச்சனங்கள் எடுத்து நடத்தினார்ல. ஸோ அவருமே ஒன் ஆஃப் த பார்ட்னர் சரத்குமார் இருக்கு அப்படின்றத தெரிய வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா சாவடிச்சிடுறாரு. இதில் கோவம் அடைஞ்ச சரத்குமார் செம்மையாக அடித்து லாகவால் அரசு சாவடிக்கிற நிலைமை போட்டுடுறாரு. இப்போ வந்து இளவரசு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கு, சாதாரண கான்ஸ்டபிள் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா லாகவால் அரசு காப்பாற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் லாகவால் அரசோட ஃப்ரெண்டையும் சாவடிச்சிடுறாங்க. அவங்க ஒய்ஃபோட குழந்தைய இப்போ தான் குழந்தையாக நினச்சி வளர்த்துட்டு இருக்காரு. இப்படி அந்த குழந்தைய வந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க டைமில் தான் சரத்குமார் வெளியே வரோம். என் டீமில் இருக்கவனே ஒருத்தர் சாவடிக்கிறானா மிகப்பெரிய ஆளாக தான் இருக்கணும், கடைசியாக நம்ம யார் யார் வீட்டில் ப்ராஜெக்ட் பண்ணோன்ற பாரு அப்படின்னு சொல்லும்போது லாகவாலன்ஸ் வீட ரவுண்ட் பண்ணுறாங்க. இவன் தான் கடைசியாக நம்மளை எதிர்த்தாலு ஒருவேளை இவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாகவாலன்ஸை சாவடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. லாகவாலன்ஸ் எல்லாரையுமே சாவடிச்சுட்டு இப்போ சரத்குமார் வராரு. ஒண்டி கொண்டி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அப்போ செம்மையாக சரத்குமார் லாகவாலன்ஸை அடிச்சு போடுறாரு. இப்போ அதனால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் சரத்குமார் லாகவாலன்ஸ் எப்படி தோக்கடிக்கிறாருன்னா அவங்க எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்கை வர வச்சு சாவடிக்கிறாங்களோ அதே மாதிரி சண்டேலாம் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து சரத்குமார் மேலே போட்டுறாரு. சரத்குமார் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போய்ட்டுறாரு. ஸோ இவர் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே வரும்போது தான் இன்னொரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒருத்தர் பார்ட்னராக இருந்தார்ல, ஸோ பணத்தை கூட எடுத்துகிட்டு ஓடினார்ல, அவர் பணத்தை எடுத்துட்டுலாம் ஓடல. ஸோ அவருமே கணம் கொடுத்தாங்கள அந்த ரெண்டு பேருமே பார்ட்னர். இவங்க ரெண்டு பேருமே இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஒருத்தங்கிட்ட பழகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் நம்பகத்தன்மையை வாங்கிட்டு ஸோ இவங்கக்கிட்ட கடன் வாங்கன்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டு அவர் ஓடி போயிடுவார். ஸோ இந்த கடன் கொடுத்தவரும் ஓடி போனவரும் ஃப்ரெண்டுன்றனால ஸோ அந்த பணம் வந்ததும் இவங்க ரெண்டு பேருக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உண்மையை கண்டுபிடிச்சதும் அவங்க அப்பாவோட பார்ட்னரான அவரையும் சம்மாட்டிடிக்கிறார் அப்படின்னு இந்த படமும் முடியுது. இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் ஓடிடியிலே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியும் ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் லாகவால் அரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இவருக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டுருக்கு. ரொம்ப திக்கான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா காளி வெங்கட் மட்டும்தான். எங்கே போனாலும் காளி வெங்கட்டை கூட்டிகிட்டு தான் போவார். நம்ம லாகவால் அரன்ஸ் அப்பா வந்து நான் சரி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், அவரோட ஒரு பார்ட்னரும் இருக்கார், இவங்களும் பிஸ்னஸ் என்ன பண்றது தெரியும்.
எல்லாரும் சுத்திட்டு இருக்கும்போது பிரியா பவானி சங்கர் ஆல்ரெடி லவ் பண்ணியிருந்தாருல, ஸோ அவரையும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல கடன் கொடுத்தவங்க கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறான், உங்க அப்பா இது மேலாம் தான் கடன் வாங்கியிருக்காரு, எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோமே. ஆல்ரெடி லா பேலன்ஸுக்கு வெளியூர்ல ஒரு இது வந்திருக்கும். ஸோ அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வெளியூருக்கு போனா எனக்கு ஒரு மாசத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வெளியூர்ல போய் உங்க கடன் அனுப்பிச்சிடுறேன், எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, இந்த வீட்டை மட்டும் விட்டு இந்த வீட்டு மேலே வாங்கின கடனை மட்டும் சொல்லுங்க, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணம் புதுசுல ஒய்ஃபை வீட்டில் எங்கேயே விட்டுட்டு அம்மா கூட இவர் வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணுறாரு. அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போகிறது, அவங்கள வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருது. இன்னொரு வாட்டி மாசமாகவும் இருக்காங்க பிரியா பவானி சங்கர், வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, கடனையுமே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் தான் சரத்குமாரை காட்டுறாங்க. சரத்குமார் எப்படின்னா ஒரு மிகப்பெரிய வில்லன், அவன் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய வீடை வந்து குறி வச்சு, அதுவும் மெயினில் இருக்கணும், அந்த வீட்டில் இருக்கவங்க வயசானவங்களாக இருக்கணும், அவங்களோட பசங்க வெளிநாட்டில் வேலை செய்யணும். ஸோ அப்படிப்பட்டவங்கள வந்து ஒரு இன்ஜெக்ட் பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி கணக்கு காட்டி அவங்ககிட்ட கையெழுத்துலாம் வாங்கி இந்த சொத்தை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு ஏமாற்றி அந்த சொத்தை அபகரிக்கிற டீமாக தான் சரத்குமார் இருந்துட்டுருக்காரு. ஸோ அவரோட பிரபு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்துட்டுருக்காரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் பண்ணுறது. இதே மாதிரி கரெக்டாக வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களோட அம்மாவை சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா, மறுநாள் பிரியா பவானி சங்கரை சஸ்பென்ஸாக அனுப்பிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவாலன்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து அனுப்புகிறாரு. கரெக்டாக அவங்க அம்மாவை சாவடிக்கிற அந்த டைமில் பிரியா பவானி சங்கரும் அங்கே வந்துடுறாங்க. அதனால் பிரியா பவானி சங்கரையும் சாவடிச்சிடுறாங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ராகவாலன்ஸ் பயந்துட்டு இருக்குமோ அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா இறந்துட்டாங்கடா, உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொன்னதும் உன் ஒய்ஃப் எப்போயே என்னோடய ஒய்ஃபை எப்போயோ அமிச்சிட்டேன்டா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை உன் ஒய்ஃப் வரவே இல்லை அப்படின்னு சொன்னதும் இப்போ லாவாலன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருப்பி இந்த ஊருக்கு வரதுக்குள்ளே அவங்க அம்மாவோட இருச்சனங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சங்கம் எடுத்து நடத்திடுறாங்க. இப்போ வந்து என்னடா நான் வரதுக்குள்ளே அவசரப்பட்டு நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை கண்டுபிடிக்கிறது, இந்த இருச்சனங்க எடுத்து நடத்தினார்ல, ஸோ அவருமே ஒன் ஆஃப் த பார்ட்னர் சரத்குமாருக்கு அப்படின்றத தெரிய வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா சாவடிச்சிடுறாரு. இதில் கோவம் அடைந்த சரத்குமார் செம்மையாக அடித்து லாவாலன்ஸ் சாவடிக்கிற நிலைமை போட்டுடுறாரு. இப்போ வந்து இளவரசு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கு, சாதாரண கான்ஸ்டபிள் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா லாவாலன்ஸ் காப்பாற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் லாவாலன்ஸோட ஃப்ரெண்டையும் சாவடிச்சிடுறாங்க. அவங்க ஒய்ஃபோட குழந்தைய இப்போ தான் குழந்தையாக நினச்சி வளர்த்துட்டு இருக்காரு. இப்படி அந்த குழந்தைய வந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க டைமில் தான் சரத்குமார் வெளியே வரோம். என் டீமில் இருக்கவனே ஒருத்தர் சாவடிக்கிறானா மிகப்பெரிய ஆளாக தான் இருக்கணும், கடைசியாக நம்ம யார் யார் வீட்டில் ப்ராஜெக்ட் பண்ணுன்ற பாரு அப்படின்னு சொல்லும்போது லாவாலன்ஸ் விட ரவுண்ட் பண்ணுறாங்க. இவன் தான் கடைசியாக நம்மளை எதிர்த்தாலு, ஒருவேளை இவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவாலன்ஸை சாவடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. லாவாலன்ஸ் எல்லாரையுமே சாவடிச்சுட்டு இப்போ சரத்குமார் வராரு. ஒண்டி கொண்டி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அப்போ செம்மையாக சரத்குமார் லாவாலன்ஸை அடிச்சு போடுறாரு. இப்போ அதனால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் சரத்குமார் லாவாலன்ஸ் எப்படி தோக்கடிக்கிறாருன்னா, அவங்க எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்கை வர வச்சு சாவடிக்கிறாங்களோ அதே மாதிரி சண்டேலாம் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து சரத்குமார் மேலே போட்டுரு. சரத்குமார் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போய்ட்டுறாரு. ஸோ இவர் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே வரும்போது தான் இன்னொரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒருத்தர் பார்ட்னராக இருந்தார்ல, ஸோ பணத்தை கூட எடுத்துகிட்டு ஓடினார்ல, அவர் பணத்தை எடுத்துகிட்டுலாம் ஓடல. ஸோ அவருமே கணம் கொடுத்தாங்களே அந்த ரெண்டு பேருமே பார்ட்னர், இவங்க ரெண்டு பேருமே இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஒருத்தங்கிட்ட பழகி ஒரு 2-3 வருஷம் நம்பகத்தன்மையை வாங்கிட்டு, ஸோ இவங்கக்கிட்ட கடன் வாங்கன்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டு அவர் ஓடி போயிடுவார். ஸோ இந்த கடன் கொடுத்தவரும் ஓடி போனவரும் ஃப்ரெண்டுன்றனால, ஸோ அந்த பணம் வந்ததும் இவங்க ரெண்டு பேருக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உண்மையை கண்டுபிடிச்சதும் அவங்க அப்பாவோட பார்ட்னரான அவரையும் சம்மாட்டிடிக்கிறார் அப்படின்னு இந்த படமும் முடியுது. இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் OTT-லேயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லியோ ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ருத்ர
சந்திரன் அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் லாவா லாரன்ஸை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இவருக்கு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டுருக்கு. ரொம்ப திக்கான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா காளி வெங்கட் மட்டும்தான். எங்கே போனாலும் காளி வெங்கட்டை கூட்டிகிட்டு தான் போவார். நம்ம லாவா லாரன்ஸ் அப்பா வந்து நான் சரி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், அவரோட ஒரு பார்ட்னரும் இருக்கார், இவங்களும் பிஸ்னஸ் மேன். இப்போ இவங்க பார்ட்னர் இவங்களும் சேர்ந்து இன்னொரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பணம் தேவைப்படுது. ஆனால் வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே அடகு வச்சு குறிப்பிட்ட கோடி வாங்கி அதை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது நாசரோட பார்ட்னர் இருப்பார்ல, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போய்ட்டுறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து நாசர் வீட்டில் சொல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் வீட்டில் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அதே நினச்சி நினச்சி அவர் இறந்தும் போயிட்டுறாரு. இப்போ வந்து லாவா லாரன்ஸ் அவங்க அப்பா இறந்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும்போது பிரியா பவானி சங்கர் ஆல்ரெடி லவ் பண்ணியிருந்தார்ல, ஸோ அவரையும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த டைமில் கடன் கொடுத்தவங்க கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறான். உங்கள் அப்பா இது மேலாம் தான் கடன் வாங்கியிருக்காரு, எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லவுமே ஆல்ரெடி லாவா லாரன்ஸுக்கு வெளியூரில் ஒரு இது வந்திருக்கும். ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வெளியூருக்கு போனால் எனக்கு ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வெளியூரில் போய் உங்கள் கடனை அனுப்பிச்சிடுறேன், எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, இந்த வீட்டை மட்டும் விட்டு இந்த வீட்டு மேலே வாங்கின கடனை மட்டும் சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணம் புதுசில் ஒய்ஃபை வீட்டில் எங்கேயே விட்டுட்டு அம்மா கூட இவர் வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணுறாரு. அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போகிறது அவங்கள வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருது. இன்னொரு வாட்டி மாசமாகவும் இருக்காங்க பிரியா பவானி சங்கர். வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, கடனையுமே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் தான் சரத்குமாரை காட்டுறாங்க. சரத்குமார் எப்படின்னா ஒரு மிகப்பெரிய வில்லன், அவன் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய வீடை வந்து குறி வச்சு அதுவும் மெயினில் இருக்கணும், அந்த வீட்டில் இருக்கவங்க வயசானவங்களாக இருக்கணும், அவங்களோட பசங்க வெளிநாட்டில் வேலை செய்யணும். ஸோ அப்படிப்பட்டவங்களை வந்து ஒரு இன்ஜெக்ட் பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி கணக்கு காட்டி அவங்ககிட்ட கையெழுத்துலாம் வாங்கி இந்த சொத்தை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு ஏமாற்றி அந்த சொத்தை அபகரிக்கிற டீமாக தான் சரத்குமார் இருந்துட்டுருக்காரு. ஸோ அவரோட பிரபு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்துட்டுருக்காரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் பண்ணுறது. இதே மாதிரி கரெக்டாக வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களோட அம்மாவை சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா மறுநாள் பிரியா பவானி சங்கரை சஸ்பென்ஸாக அனுப்பிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாவா லாரன்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து அனுப்புகிறாரு. கரெக்டாக அவங்க அம்மாவை சாவடிக்கிற அந்த டைமில் பிரியா பவானி சங்கரும் அங்கே வந்துடுறாங்க. அதனால் பிரியா பவானி சங்கரையும் சாவடிச்சிடுறாங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி லாவா லாரன்ஸ் பயந்துட்டு இருக்குமோ அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா இறந்துட்டாங்கடா உன் ஒய்ஃபை கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொன்னதும் உன் ஒய்ஃப் எப்போயோ என்னோட ஒய்ஃப் எப்போயோ அனுப்பிச்சிட்டேன்டா அப்படின்னு அப்படி சொல்கிறாரு. இல்லை உன் ஒய்ஃப் வரவே இல்லை அப்படின்னு சொன்னதும் இப்போ லாவா லாரன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருப்பி இந்த ஊருக்கு வரதுக்குள்ள அவங்க அம்மாவோட இருச்சனங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சங்கம் எடுத்து நடத்திடுறாங்க. இப்போ வந்து என்னடா நான் வரதுக்குள்ள அவசரப்பட்டு நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை கண்டுபிடிக்கிறது இந்த இருச்சனங்க எடுத்து நடத்தினார்ல. ஸோ அவருமே ஒன் ஆஃப் த பார்ட்னர் சரத்குமார் இருக்கு அப்படின்றத தெரிய வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா சாவடிச்சிடுறாரு. இதில் கோவமடைந்த சரத்குமார் செம்மையாக அடித்து லாவா லாரன்ஸு சாவடிக்கிற நிலைமை போட்டுருக்கு. இப்போ வந்து இளவரசு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கு, சாதாரண கான்ஸ்டபிள் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா லாவா லாரன்ஸு காப்பாற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் லாவா லாரன்ஸோட ஃப்ரெண்டையும் சாவடிச்சிடுறாங்க. அவங்க ஒய்ஃபோட குழந்தைய இப்போ தான் குழந்தையாக நினச்சி வளர்த்துட்ருக்காரு. இப்படி அந்த குழந்தைய வந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க டைமில் தான் சரத்குமார் வெளியே வரான். என் டீமில் இருக்கவனே ஒருத்தர் சாவடிக்கிறானா மிகப்பெரிய ஆளாக தான் இருக்கணும், கடைசியாக நம்ம யார் யார் வீட்டில் ப்ராஜெக்ட் பண்ணோன்ற பாரு அப்படின்னு சொல்லும்போது லாவா லாரன்ஸ் விட ரவுண்ட் பண்ணுறாங்க. இவன் தான் கடைசியாக நம்மளை எதிர்த்தாலு, ஒருவேளை இவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவா லாரன்ஸை சாவடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. லாவா லாரன்ஸ் எல்லாரையுமே சாவடிச்சுட்டு இப்போ சரத்குமார் வராரு. ஒண்டி கொண்டி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அப்போ செம்மையாக சரத்குமார் லாவா லாரன்ஸை அடிச்சு போடுறாரு. இப்போ அதனால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் சரத்குமார் லாவா லாரன்ஸ் எப்படி தோக்கடிக்கிறாருன்னா அவங்க எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்கை வர வச்சு சாவடிக்கிறாங்களோ அதே மாதிரி சண்டேல ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து சரத்குமார் மேலே போட்டுரு. சரத்குமாரும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டுறாரு. ஸோ இவர் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே வரும்போது இன்னொரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒருத்தர் பார்ட்னராக இருந்தார்ல, ஸோ பணத்தை கூட எடுத்துகிட்டு ஓடினார்ல, அவர் பணத்தை எடுத்துகிட்டுலாம் ஓடல. ஸோ அவருமே கணம் கொடுத்தாங்களே அந்த ரெண்டு பேருமே பார்ட்னர், இவங்க ரெண்டு பேருமே இதே வேலையாக தான் சுற்றிட்டுருக்காங்க. ஒருத்தங்கிட்ட பழகி ஒரு 2-3 வருஷம் நம்பகத்தன்மையை வாங்கிட்டு ஸோ இவங்கக்கிட்ட கடன் வாங்கன்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டு அவர் ஓடி போயிடுவார். ஸோ இந்த கடன் கொடுத்தவரும் ஓடி போனவரும் ஃப்ரெண்டுன்றனால ஸோ அந்த பணம் வந்ததும் இவங்க ரெண்டு பேருக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உண்மையை கண்டுபிடிச்சதும் அவங்க அப்பாவோட பார்ட்னரான அவரையும் சம்மட்டிடிக்கிறார் அப்படின்னு இந்த படமும் முடியுது. இந்த ருத்ரன் அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இதில்
இதை ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் ஓடிடிலே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா